everyone, and thank you for calling. Sound is clear, na sir? Yes, sir. जरा माइक माइक बहुत नीचे नहीं जाना चाहिए. ठीक है सर, बिल्कुल पकड़ के बात करूंगा सर मैं. बहुत बढ़िया, नजदीक भी नहीं होना चाहिए. हाँ बस ठीक है सर. प्रसन्न नाइक सर, प्रकाश मिश्रा. ओके सर, प्रसन्न नाइक सर, गुड आरसीएम. यू कैन अनम्यूट प्रकाश मिश्रा जी. प्रकाश मिश्रा जी, प्रसन्न नाइक. ओके, थैंक यू वेरी मच. यू कॉल एवरीबडी, लेट देम कम. टुडे मीटिंग इज वेरी इंपॉर्टेंट टू नो रिगार्डिंग कोविड 19 एंड एवरी ऑल वायरस, हाउ टू ओवरकम इट. सो प्लीज कॉल देम एवरीबडी टू टेक पार्ट इन दिस मीटिंग. प्रकाश मिश्रा जी, हेलो. नो प्रॉब्लम, माइक प्रॉब्लम इज देयर. सबसे पहले तो बहुत शुक्रिया है कि उड़ीसा के दोस्त भी आए हैं, तो मेरे को जो है काफी दिनों के बाद हिंदी में बोलने का बड़ा मौका मिल रहा है. वैसे 4 महीने हो गए हिंदी बोल के, तो बहुत अच्छा लग रहा है वापस मैं हिंदी बोल रहा हूँ. तो उन सभी को मेरा नमस्कार, और मैं आशा करता हूँ कि सब जहाँ भी हैं हमारे दोस्त, जिस जगह पे भी बैठे हैं, जो आए हैं, जो नहीं आ पाए हैं, वो सब अपने फैमिली के साथ बहुत हैप्पी और तंदुरुस्त और अच्छे होंगे, राइट. सो और ये हमारी बहुत बड़ी खुशकिस्मती है कि हम सब लोग आरसीएम न्यूट्रीचार्ज के साथ जुड़े हुए हैं, क्योंकि इसकी वजह से जो है हमें कई चीज़ों से डरने की कोई ज़रूरत भी नहीं है. और जैसे भी रंजीत सर बोल रहे थे, फील्ड में जाके काम करना जरूरी जितना है, उतना ज़्यादा हमको इस वहाँ जाके क्या बोलना है वो सीखना बहुत जरूरी है. और जहाँ तक मेरा ख्याल है कि आप जो है पिछले 4 महीने से काफ़ी कुछ आगे पहुँच गए हैं, और आज जो सेशन है एक ऐसा सेशन होगा जिसमें जहाँ आपको सब कुछ सीखने के बावजूद भी कहीं आपको कुछ शक या सवाल है, तो जरा उसके बारे में आप हमसे पूछिए, हम आपको जितना हम जानते हैं उस हिसाब से हम आपको क्लियर कर देंगे, राइट. जितना मैंने बोला नासर जी, यू कैन ट्रांसलेट नाउ. எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு சார் என்ன நீங்க ஹலோ கேக்குதா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய இடைவெளிக்கு பிறகு நான் வந்து பேச வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடைவெளிக்கு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஹிந்தி பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரிசாலேருந்து நிறைய நம்ம மக்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. இப்போ நம்ம பேச போறது எல்லாமே இந்த எதிர்ப்பு சக்தியை பத்தி பேச போறோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருமே வந்து நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம நியூட்ரி சார்ஜோட எல்லாம் சேர்ந்ததுனால நம்ம மிகப்பெரிய நம்ம கொடுப்பனை இருக்கு நமக்கு. இந்த குடுப்பனையில நம்ம அதை பத்தி தகவல் தெரியணும். இப்ப ரஞ்சித் சார் கொஞ்சம் முன்னால சொன்னாரு, என்னை அறிமுகப்படுத்தி கூப்பிடும்போது சொன்னாரு, தமிழ்நாட்டு கேரளால எல்லா இடத்துலயுமே இப்போ ஃபீல்டுக்கு ஜூம் மீட்டிங் வராம ஃபீல்டுக்கு போறதுதான் முக்கியமா இருக்கு. ஏன்னா ஜூம் மீட்டிங் வந்து தான் நம்ம ஃபீல்டுக்கு போக முடியாம போயிருமே, வியாபாரம் கெட்டு போயிருமே, எல்லாம் யோசிக்கக்கூடிய சூழல் வந்திருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கான பதில் சரியான பதிலையும் சொன்னார் ரஞ்சித் சார். ஏன்னா முதல்ல ஃபீல்டுக்கு போறது முக்கியம் இல்ல, அந்த ஃபீல்டுக்கு போறதுல என்ன சொல்ல போறோங்கிறது கத்துக்கிறது முக்கியமா இல்லையா? இதுவரை நமக்கு சிதறல் சிதறல அங்கங்க கிடைச்ச ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு ஜூம்ல முழுமையா கிடைக்குது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முதல்ல ஒரு போய் நம்ம ஃபீல்டுல போய் சந்திக்கும் போது நம்ம என்ன தைரியத்தோட போக போறோம், எந்த தகவலோட போக போறோங்கிறதுக்கு இது சரியான வாய்ப்பு ஜூம். அதை நம்ம பெற்றுக்கொண்டு போவதுதான் மிக சிறப்பா இருக்கும். அது ரஞ்சித் சார் சொன்னது மிக சரியான வார்த்தை. இப்ப எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் நன்மை உண்டாகும். ஏன்னா நம்ம இருக்கிறது ஆர்சிஎம்ல, நம்ம இருக்கிறது நியூட்ரி சார்ஜோட. அதனால நமக்கு எந்த வித விஷய புற விஷயங்களை பத்தி நமக்கு எந்த அச்சமும் தேவையில்லை. அதனால இருந்தாலும் அதை பத்தி தகவல் தெரிஞ்சு பிறகு சொல்றதுக்காக பேச போறோம். நீங்க இப்ப கடைசியில நான் பேசி முடிச்ச பிறகு எந்த கேள்விகளையும் கேட்கலாம், அதுக்கான சந்தேகங்கள்ல போற தீர்த்து வைக்கிறேன். எஸ் சார், தேங்க்யூ சார். சோ சுருவாத் கர்த்தே ஹம் அப்னே சப்சே இம்பார்ட்டன்ட் சீஜ் சே ஜிஸே ஹம் கேத்தே ஹே கி. देखिए अभी ऐसा सिचुएशन आ गया है जहाँ पर रोग प्रतिरोधक शक्ति यानी कि इम्यूनिटी की बहुत ज़्यादा चर्चा हो रही है हर जगह दुनिया भर में. पहले तो सर मेरे को जब लगता है कि सबसे ज़्यादा लोग इम्यूनिटी के बारे में बात करते थे तो वो या तो आरसीएम वाले थे या तो न्यूट्री चार्ज वाले थे. लेकिन आजकल जो है ऐसा नहीं है, पूरी दुनिया के लोग इम्यूनिटी के बारे में बात कर रहे हैं, क्योंकि
उनको पता चल गया कि क्या इम्यूनिटी होती है, उसमें धनवान हो या कंगाल हो या भिखारी हो या बहुत वाला पैसे वाला हो, कोई मतलब नहीं रखता है, क्योंकि कोरोना ने है सबको एक ही छत के नीचे बैठा दिया है। तो हमको ये सबसे पहले ये याद रखना है कि इम्यूनिटी पावर है क्या और इसको लाने के लिए क्या करना चाहिए। देखिए, हम हमेशा बोलते आए हैं और हम खास करके मैं तो बोलता ही रहता हूँ हमेशा। आज भी मेरे अभी मैं आधे घंटा पहले मेरे घर में 2-3 लोग आए थे, उनका मैं स्कैनिंग कर रहा था। बस मैं तो एक ही चीज़ बोलता रहता हूँ कि पानी पियो, जम के पानी पियो। लेकिन लगता है कि केरला वाले लोगों ने, कई लोगों ने गलती फहमी से उसको दूसरे रंग का पानी ले लिया शायद, क्योंकि कई लोग बोलते थे कि भाई साहब ये जो वेल्लम जैसे कहते हैं ना, वेल्लमडी, वो कुछ ऐसा बन गया है कि जब हम असली चीज पानी को पीने के लिए बोलते हैं, लोग सोचते हैं कि मैं वो पीता हूं तो चल जाता है काम, लेकिन ऐसा होता नहीं है। तो सादा पानी की बात कर रहा हूं मैं, जिसमें कोई रंग नहीं है, बिल्कुल सादा पानी। तो पानी जम के पीजिएगा, क्योंकि पानी पियोगे तो आपके शरीर में जो है 75% रोग आने की जो क्षमता है, रोग आने की जो कोशिश करती है, वो नहीं होगा। यू विल बी 75% यू नो परफेक्टली फिट इफ यू ड्रिंक वाटर। अब सवाल ये है कि पानी कितना पिए, कभी से पिए, कब पिए। अब देखिए, लोगों से जब पूछते हैं तो बोलते हैं कि सर हम तो पानी पीते हैं। अरे पीते तो हैं यार, बिना पानी पिए तो कोई जी नहीं सकता ना, पानी तो पीते हैं। लेकिन बहुत लोग गलत जगह पानी पीते हैं, एक खाने के साथ पीते हैं, एक खाने खत्म होते ही पीते हैं, और कई लोग जो है पूरे दिन में जब जब खाना खाते हैं तब तब पीते हैं। ये सब गलत है सर। हमें क्या चाहिए, हमें पानी उस टाइम पे पीना चाहिए जब हमारे शरीर में ये जो है खींचे। ऐसा ना हो कि हम खाना खाएं उसके बाद पानी डालें तो क्या होगा, पानी शरीर लेता भी नहीं है और जो खाना आपने खाया है उसका जो है डाइजेशन भी नहीं हो पाता है। तो हमको ये सब कुछ चाहिए, तो जम के पानी पीना चाहिए। तो क्या कहना चाहिए, एक दिन में जो है कम से कम 10 से 15 ग्लास तक पानी पीजिएगा। खास करके अभी बारिश का मौसम है, तो ये मत समझिए कि बारिश का मौसम है हमें नहीं पीना है, आपको पीना बहुत जरूरी है। सबसे पहले तो शुरुआत इसी से हम करते हैं कि पानी खूब पिएगा आप, 10-15 ग्लास पीजिएगा। लेकिन एक और बात हम आपको बता दें, जिसका शरीर में फैट का कंटेंट ज्यादा हो, जो शरीर थोड़ा मोटापा जिसका ज्यादा हो, अगर वो बोले कि सर मैं भी सर 10-15 ग्लास पी रहा हूँ, ये जो बंदा जो पतला है ये भी 10-15 ग्लास पी रहा है, लेकिन मेरा तो कुछ दिखता ही नहीं है। हाँ, ये बात सही है, क्योंकि अगर आपके शरीर में फैट है तो आपको पानी की मात्रा थोड़ी और बढ़ानी पड़ेगी, क्योंकि जो है पानी थोड़ा बहुत जो है फैट भी खींच लेता। सर जी जो है इतना जो इसको तमिल बताएंगे, उसके बाद हम वापस आएंगे हिंदी में। இப்போ நம்ம இப்ப என்ன எதிர்ப்பு சக்தியை பத்தி பேச வேண்டிய காலத்தை பேச வேண்டிய பேச்சுக்கெல்லாம் நிறைய பேசணும், நம்ம நிறுவனத்துல பேசணும், நம்ம எல்லா கூட்டங்களையும் பேசணும். குறிப்பா நான் நிறைய விஷயங்கள் பேசினேன், ஆனா அப்போதான் மக்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலா இருந்த காலத்துல இப்ப கொரோனா வந்து அது எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு. கொரோனா வந்து எல்லாருக்கும் ஒன்றுதான், யார் இப்ப கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ரோட்ல படுக்கிறதா இருந்தாலும் சரி, கூலித்தொழிலாளர் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்றுதான், எல்லாரும் சமம்ங்கிறத கொரோனா வந்து புரிய வச்சிருச்சு. இந்த புரிய வைத்தலில் இப்ப எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே இப்போ இம்யூன் சிஸ்டம் முக்கியங்கிறது. எதிர்ப்பு சக்தி உள்ளவன் தப்பித்துக் கொள்வான், அவன்கிட்ட காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாட்டும் சரி, ரோட்ல படுத்தாலும் சரி, உடம்பில் எதிர்ப்பு சக்தி இருப்பவன் தப்பித்துக் கொள்வான் என்பது இப்ப மக்கள் மீடியா மூலமாகவும் இந்த அனுபவபூர்வமாகவும் கொரோனாவோட உதவியாலும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தெரிஞ்ச விஷயத்துல இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கூட நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் குடிக்கிறேன் தண்ணியே அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி கண்டிப்பா குடிச்சாகணுங்கிறது கட்டாயம், அதை நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் நினைச்சு சொல்றேன். தண்ணி ஒரு அதிகமா குடிக்கிறோம், தண்ணி தான் நமக்கு ஆரோக்கியம் சொல்லிட்டு. ஆனா கேரளாலாம் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கதான் செய்யறோம், நாங்க நல்ல தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாராய கடைகள்ல உள்ள தண்ணியை குடிச்சுட்டு இருக்காங்க. அது இல்ல, நான் சொல்றது உண்மையான தண்ணியை குடிக்க சொல்றேன். அந்த உண்மையான தண்ணி அதிகம் குடிக்கப்படும் போதுதான் அந்த நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தோட அடிபட்டம் உருவாகுது. ஏன்னா நேத்து கூட என் வீட்டுக்கு வந்த 4-5 பேருக்கு நம்ம பாடி ஸ்கேனர் வச்சு ஒரு செக் பண்ணும்போது அவங்கள்ட பார்க்கும்போது அவங்கள்ட்ட முதல்ல இந்த தண்ணி குடிக்கிறது பத்தி தான் பேசுறேன். தண்ணி அதிகம் குடிங்க, தண்ணி அதிகம் குடிங்க. நிறைய பேர் சொல்றாங்க தண்ணி நான் நிறைய தான் குடிக்கிறேன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு தண்ணி குடிதான் செய்யறேன் ஆனா ரிசல்ட் இல்லையா. ஆனா தண்ணி எப்ப குடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, தவறான நேரத்துல குடிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி குடிக்கிறோம், எல்லாரும் ஒண்ணு சாப்பிட ஆரம்பிக்கும் போது குடிக்கிறோம், அல்லது சாப்பிட்டு முடிச்சோன்னு குடிக்கிறோம், இல்ல நாள்ல பல நாள் நாள்ல முழு நேரமும் நம்ம பல நேரங்களில் குடிக்கிறோம் சொல்றோம் தண்ணியை. அப்போ கூட என்னது, ஏதாவது சாப்பிட்டா தண்ணி குடிக்கிறோம், ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தண்ணி குடிக்கிறோம். இப்போ உணவோடு சார்ந்து தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது, உணவும் செரிமானம் ஆறுது இல்ல, தண்ணியும் உடம்பு உறைஞ்ச உடம்பால உறிஞ்சப்படுறது இல்லை. தண்ணி என்பது உணவு அருந்தாத நேரங்களில் சாப்பிடணும், குடிக்கணும். ஆனா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கூடாது, ஏன்னா அது அது கூட செரிமானத்துக்கு நம்ம உடம்பு அந்த வேலையை செய்யணும், தண்ணிக்கான உறிஞ்சலுக்கு அந்த உடம்பு வேலை செய்யணும். இப்ப ரெண்டையும் நம்ம பிரிச்சு செய்ய வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம், ஆனா எல்லாம் சேர்த்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தண்ணி குடிச்சும் புண்ணியம் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தண்ணிங்கிறது முதல் கட்டம்,
இதுல சில பேர் பேசுறாங்க, நானும் நிறைய தண்ணி குடிக்கிறேன், நான் ஒரு 5-6 லிட்டர் குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு குண்டா ஃபேட்டா இருக்கிற ஆள் சொல்றாங்க. பக்கத்துல ஒல்லியா இருக்கிற ஒருத்தர் அவரும் குடிக்கத்தான் செய்யறாரு, ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகலையாங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும், இதுல இருந்து என்ன புரியுது? அவருக்கு தேவையான ஒல்லியா இருக்கிறவர் அவருக்கு தேவையான தண்ணியை குடிச்சிட்டாரு, ஆனா ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா குடிக்கணுங்கிறது தெரிய வருது. இத அடுத்த கட்டத்துல அடுத்த விஷயத்துல இதை பத்தி பேசுவோம். ஆரம்பம் இதுதான். எஸ் சார், தேங்க்யூ சார். அப் பானி பீனே கிபாத் खाना खाने के बाद जो हमने बात की है उसमें सबसे पहले ध्यान देना है कि जब आप पानी पीते हैं खाने उसके कहीं नज़दीक में कहीं आप खाना खाना जा रहे हैं तो सबसे पहले आपको ध्यान देना है कि पानी या तो आप जो है 15-20 मिनट पहले पी लीजिएगा या तो आप आधा घंटे बाद पिएगा, खाने के साथ कभी मत पिएगा। यह है सबसे पहले वाली बात। अब दूसरी बात क्या है कि आपने तो जो है पानी भी सब पी लिया, बिल्कुल ठीक चल रहा है, लेकिन आप एक्सरसाइज नहीं कर पाते हो, आप चलते नहीं हो, आप बिल्कुल स्टैंड स्टिल बैठे रहते हो और कहीं भी हल्का फुल्का जाना होगा, मतलब कि आधा किलोमीटर भी नहीं होगा जहाँ से आपको कोई सब्जी लेनी होगी, आप अपनी गाड़ी निकाल लेते हो, तो गाड़ी को क्यों एक्सरसाइज देते हो? अपने आप को दो एक्सरसाइज, चलो कम से कम। अगर अभी आप बोलते हैं कि देखो पहले तो बोलते थे कुत्ते का डर है इसलिए सड़क में चलना मुश्किल हो गया है, अभी आप बोलते हैं कि लॉकडाउन है बाहर जाना मुश्किल हो गया है। अब जो है बहाने तो हम ढूंढ लेते हैं किसी भी तरह किसी चीज से बचने के लिए, लेकिन आपके घर के अंदर चलने के लिए कोई लॉकडाउन तो है ही नहीं मेरे को लगता है, तो आप अपने घर के अंदर चलिए ना। किसने बोला कि सड़क में चल के ही 6000 स्टेप बनाना है? घर के अंदर भी तो स्टेप चलता है, तो चलिए घर के अंदर चलिए आप, और आप अपने साथ कोशिश कीजिए कि आप अपने सबके फैमिली को एक साथ बैठ के जो है चलाइए, और रात और सुबह जब थोड़ा जल्दी कोई काम तो है नहीं वैसे हमें भी, तो जल्दी उठ जाइए और थोड़ा बहुत एक्सरसाइज वैसे कर लीजिए, थोड़ा स्ट्रेचिंग कर लीजिए, आपका शरीर जो है बिल्कुल एक तरीके से जैसे गाड़ी जो है सर्विस स्टेशन में चमकाते हैं ना वैसे चमक चमक की आ जाएगी। बीमारियां बहुत दूर, ये कोरोना किसी को नहीं आने वाला है। अब देखिए आप एक घर में चार जने हैं, एक घर में चार जने हैं यहीं पे हुआ एक किस्सा मैं आपको बताता हूँ, उसमें जो है एक आदमी को कोरोना लगा बाकी सब नेगेटिव हो गए, तब कोरोना का उस दुश्मनी उस आदमी के साथ था जिसके अंदर घुस गया, बाकी 3 लोग ऐसे बैठे थे नहीं। वहां फर्क बस इतना है कि जो 3 थे उनका इम्यूनिटी पावर कंपेरेटिवली कुछ ज्यादा था चौथे से, तो चौथे वाले को जो है लग गया, अब बाकी 3 जो है नेगेटिव है, लेकिन क्योंकि चौथे वाले को आ गया बाकी बेचारे 3 लोगों को क्वारंटीन में जाना पड़ गया। अब देखिए बस एक ही चीज रह गई जिंदगी में, अब पैसा आएगा, जैसे रंजीत सर ने पहले बताया था कि पैसा आएगा, और जब आएगा आरसीएम में वो हमेशा आता ही रहेगा, ये नहीं कि आज 10 आ गया कल 5 हो गया फिर 500 हो गया, ऐसा नहीं होता, जब आता है तो एक ही जैसे आता रहता है, इसलिए वो तो आता रहेगा, लेकिन ये लेने वाला जिंदा रहना चाहिए। इसलिए सबसे बस एक ही बात का ध्यान रखिएगा, हमारा इम्यूनिटी पावर रोग प्रतिरोध शक्ति सबसे ऊपर रहे, उसके बाद सब कुछ नीचे रहे, सबसे ऊपर रहना है रोग प्रतिरोध शक्ति रहना है बस और कुछ नहीं, उसके लिए ये सब दवाई ये सब जो नुस्खे मैंने बताए हैं ये अब ध्यान रखिएगा। अब इसका तमिल बताने के बाद हम प्रोडक्ट की तरफ चलेंगे। ओके नासर जी, नासर जी सर जो उसका जरा हिंदी तमिल में बोल दीजिए उसके बाद हम चलेंगे। இப்ப இதுல என்ன செய்யணும், இப்ப என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு, தண்ணி என்பது கண்டிப்பா தேவை நமக்கு, தண்ணி அருந்துவது, அது எப்ப அருந்துவது, உணவு சேர்த்து இல்ல உணவு இல்லாத நேரங்கள்ல அருந்துவது முக்கியம்ங்கிறது தெரிஞ்சு, அந்த உணவு இல்லாத நேரங்கள்ல நம்ம அருந்து விரும்புறது சரி குடிக்கிறோம், நானும் சரி இதை புரிஞ்சுக்கிட்டே நான் உணவு இல்லாத நேரத்துல சாப்பிடுறேன் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பவும் எனக்கு ரிசல்ட் வருமா? வராது. ஏன் வராது? எந்த வேலையும் செய்யறது இல்ல, வீட்டுல உட்காந்துகிட்டே இருக்கிறது. இப்போ கொரோனா காலத்துல உட்காந்தோம், ஆனா கொரோனா இல்லாத காலத்துல உட்காந்தே வேலை செய்யணும், சும்மா படுத்து எந்திரிக்கணும், சொகுசான வாழ்க்கை வாழும்போது அந்த தண்ணி குடிச்சு மட்டும் புத்தியம் கிடையாது. இப்போ கொரோனா நமக்கு ஒரு வாய்ப்பு தந்துருச்சு, இப்ப என்னது கொஞ்சமாவது வேலை செய்யலாம், கொஞ்சமா ஓடலாம், உடம்புக்கு பயிற்சி கொடுக்கலாம், உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம், எக்ஸசைஸ் இல்லாத எந்த விஷயமும் நம்ம உணவு என்னதான் நீங்க சாப்பிட்டாலும் அது உட்கொள்ளப்படாது இந்த உடம்பால. அப்ப என்ன செய்யறோம், முதல்ல சொல்லியிருந்தோம் தெருவுல ஓட சொன்னா நாய்க்கு பயந்து ஓடலன்னோம், இப்போ கொரோனாக்கு பயந்து ஓடலங்கிறோம். ஆனா எல்லாம் கொரோனா இல்லாத காலத்துல என்ன செஞ்சோம், ஒரு பெட்டி கடைக்கு போனாலும் ஒரு சின்ன மளிகை கடைக்கு போனாலும் பைக்ல தான் போனோம், நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்க சொன்னா பைக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எப்படி செய்யாம முதல்ல இந்த பேசிக் கட்டமைப்பு நம்ம உடல் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல இந்த உடலுக்கு உழைப்பு, முதல்ல உடலுக்கு உழைப்பு முக்கியம், இந்த உழைப்பு தான் இந்த உடல் உள்வாங்கிறதுக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ அதெல்லாம் உள்வாங்கிறதுக்கான தகுதியை ஏற்படுத்துதுங்கிறது முக்கியமானது. இப்போ நம்ம இந்த விஷயங்களை நம்ம ஒழுங்கா கடைப்பிடிச்சு வந்தோம்னா, இப்ப ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி காசு வரும், ஆர்சிஎம்ஐ ஒழுங்கா புரிஞ்சு எல்லாம் செஞ்சா காசு வரும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், இது வந்து ஒரு நாள் வந்துட்டு 2 நாள் வராம இருக்காது, இது ஒழுங்கா புரிஞ்சுட்டு செஞ்சோம்னா படிப்படியா உயர்ந்து கொண்டே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த காசை வாங்குறதுக்கு நம்ம இருக்கணுமா இல்லையா? நம்ம இப்ப கொரோனாக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே நம்ம இருக்கணுமா இல்லையா? நம்ம ஆரோக்கியத்தை விட இந்த காசு முக்கியம் இல்லையே, ஆரோக்கியம் தான் காசு தொடர்ந்து வரும், ஆனா ஆட்சியும் காசு தந்துடும், வாங்குறதுக்கு நம்ம இருக்கணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும், பொதுவாகவே நம்ம உடம்புக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும்,
இப்ப கொரோனா காலத்துல நம்ம உள்ள அடங்கிதான் கிடக்குறோம். காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், குடும்பத்தோட எழுந்திரிச்சு வெளியேதான் நடக்க முடியல, கொரோனா தான் விட மாட்டேங்குது. ஆனா உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கலாமே இல்லையா? உள்ளுக்குள்ள முடிஞ்ச பயிற்சிகள், இந்த ஸ்ட்ரெச்சிங், சும்மா ஒரு வார்ம் அப் பண்ணலாமா இல்லையா? இந்த மாதிரி பண்ணும்போதுதான் இப்ப அடுத்து சொல்ல போற எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா வெறும் தகவல்களும் வெறும் ஊட்டச்சத்து உணவுகளும் மட்டும் நமக்கு ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் பயிற்சி தான் பேசிக் விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கொரோனா நம்மை ஒன்றும் செய்யாது. எப்போ நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்தால், எதிர்ப்பு சக்தி வரணும் என்னது, ஒழுங்கான ஊட்டங்கள் இருக்கும். நமக்கு ஒழுங்கான ஊட்டங்கள் நம்ம உண்டாலும் அது உள்ள உடம்புல ஏறுறதுக்கு என்ன தேவை, உடல் பயிற்சி என்பது, உடலுக்கு உழைப்பு என்பது தேவை. அது உடல் பயிற்சி இல்லை, உழைப்பு நல்லா உழைச்சாலே போதும், உழைக்க வாய்ப்பு இல்லை, நம்ம கொஞ்சம் பயிற்சி செய்வோம். இந்த மாதிரி பயிற்சி செஞ்சுட்டு வரும்போது எல்லாமே சரியாயிரும். இப்ப பக்கத்துல ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கொரோனா காலத்துல ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு, அந்த 3 பேருக்கு வரவே இல்லை, செக் பண்ணா அவங்களும் நெகட்டிவ். அப்ப என்ன, கொரோனாக்கு அவர் மேல மட்டும் சண்டையா, அவருக்கு மட்டும் வரணும்னு ஆசைப்பட்டுச்சா? இல்ல, அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் இம்யூன் பவர் கம்மியா இருந்தது, அது அட்டாக் பண்ணிருச்சு. இந்த 3 பேருக்குமே கொரோனா வந்து அட்டாக் தான் பண்ணிருக்கு, ஆனா உள்ள போய் ஒண்ணுமே செய்ய முடியல, காரணம் அவங்கள்ட்ட இம்யூன் பவர் இருந்திருக்கு. ஆனா ஒரு பாருங்க, ஒரு மோசமான ஒரு கவலைக்கிடமான சூழலை பாருங்க, அந்த ஒருத்தருக்கு பாசிட்டிவ் வந்ததுனால இந்த 3 பேரும் தேவையில்லாம குவாரண்டைன்ல போய் வரவே சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்பது அவர் இம்யூன் குறைஞ்சதுனால அவர் உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு, ஆனா அவர் கூட இருந்ததுனால 3 பேர் தண்டிக்கப்படுறாங்க பாருங்க. அப்ப என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இந்த எதிர்ப்பு சக்தி முக்கியங்கிறத நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய சூழல்ல வர்றோம். அதோட பேசிக் விஷயம், அடிப்படை விஷயம் என்னன்னு பார்த்தா, உடம்புக்கு பயிற்சி முக்கியம். உடம்பை இயங்காமல் வைத்திருந்தால் நம்ம எது கொடுத்தாலும் செல்லாதுங்கிறத முதல்ல பேசிக்க புரிஞ்சுக்கணும். எஸ் சார், தேங்க்யூ சார். अब जो है ये सब साधारण चीज हमने बताई. अब हम जो है हमारे हमारे हाथ में जो भगवान ने एक प्रोडक्ट्स जो दे रखे हैं न्यूट्रीचार्ज के रूप में, हम उसके बारे में बात करते हैं. क्योंकि ये जो है, मैं हमेशा बोलता रहता हूँ कि हम इस जमाने में जो हम जी रहे हैं और हमारे बाद में जो जीने वाले हैं, वो सब बड़े भाग्यवान हैं जो कि हमें ये चीज मिला. और हम हमारे पहले जो बहुत पहले जो गुजर गए हैं, जो हमारे बुजुर्ग हैं जिनको ये नहीं दे पाए, वो क्या कहें, दुर्भाग्यवशाल उस टाइम ये प्रोडक्ट नहीं आ पाया, यही कहेंगे हम. ये तो नहीं कह सकते कि वो बड़े दुर्भाग्यवशाली थे, लेकिन एक बात चीज आपको ध्यान देना पड़ेगा, वो काफी बाकी सब काम ठीक करते थे. खाने का एक उनका तरीका होता था, उनका सोने का एक टाइम होता था, इसकी वजह से वो जो है 90-95-100 जिए हैं, वो तो अलग बात है. लेकिन आजकल हमारे पास उनसे भी ज्यादा मौके हैं, उनके भी ज्यादा कभी कुछ है जिससे हम बहुत आगे बढ़ गए हैं, लेकिन सेहत के हिसाब से देखा जाए तो हम बहुत पीछे हो गए. इसलिए हमको जो है सिर्फ खाने से ही सब कुछ नहीं मिल रहा है. क्योंकि पुराने जमाने में खाने सब जो हम सब्जियां बनाते थे या जो चावल बनाते थे, वो सब जो है खेत में बहुत अच्छी तरह से बनाते थे, अच्छे मेन्यूर डालते थे, खाद अच्छा डालते थे. लेकिन आजकल के जमाने में जो है पूरा जो है ऐसे कीटनाशिनी डालते हैं, जिसकी वजह से जो है शरीर में जो है टॉक्सिक और जो कहते हैं जहर भर रहा है हमारे शरीरों में. तो हमें ये देखना है कि खाने में से क्या मिलना चाहिए. देखिए, खाना हम इसलिए खाते हैं कि खाने में से हमें 7 पोषक तत्व ठीक हिसाब में मिलना चाहिए. अब ठीक हिसाब क्या है, देखिए हम शुरू से बोलते आ रहे हैं. देखिए, खाने में जो 7 पोषक तत्व हैं जो बहुत इंपॉर्टेंट है, वो है प्रोटीन, विटामिन, मिनरल्स, फाइबर, फैट, कार्बोहाइड्रेट और वाटर. अब पानी के बारे में तो हमने आपको बता दिया, पानी की तो अभी कमी होनी नहीं चाहिए, क्योंकि उसके लिए तो कोई पैसा भी खर्च नहीं है, पियो जम के पियो. अब बाकी चीज जो है, बाकी जो 6 हैं वो क्या है, देखिए उसमें बड़ी इंपॉर्टेंट चीज जो है प्रोटीन, विटामिन, मिनरल्स, फाइबर, फैट और कार्बोहाइड्रेट. अब जो खाना हम खाते हैं, हमें भूख लगती है तो हम खाना खाते हैं, हमें प्यास लगती है तो हम पानी पीते हैं. इस ये जो खाना हम खा रहे हैं, जो हम पानी या पी रहे हैं, इन सब में से जो है हमारे शरीर में कार्बोहाइड्रेट और फैट की तो कमी कभी होती नहीं है, क्योंकि उसके लिए जो हमारा शरीर हमें बहुत ज्यादा इनवाइट करता है, हमें जो है बहुत ज्यादा आमंत्रित करता है कि भैया फैट खाओ, कार्बोहाइड्रेट खाओ. जम के हम खा लेते हैं और हमारे शरीर में जो है जितना चाहिए उससे बहुत ही ज्यादा जो है ये भर जाता है. लेकिन हमारा शरीर कभी हमें ये नहीं बोलता कि भाई अब जो है तुम प्रोटीन खाओ, अब तुम विटामिन्स खाओ या मिनरल्स खाओ या फाइबर खाओ, ये कभी नहीं बोलता. और ये तब बोलता है जब हम बीमार होकर हॉस्पिटल में भर्ती हो जाते हैं, तब डॉक्टर बोलता है भाई इनके शरीर में जो है ना प्रोटीन है, ना विटामिन है, ना मिनरल्स है, ना फाइबर है, अब इसकी वजह से जो है बीमार पड़ गए. तब हमें पता चलता है कि जितने दिन से जो हमने खाना खाया था उसमें जो चीज हमें बहुत ज्यादा जरूरत थी वो बिल्कुल नहीं है, और जो चीज बराबर की जरूरत थी वो कुछ ज्यादा भी हो गई है. तो ऐसा एक असंतुलित सिचुएशन जब बन जाता है, हमारा शरीर हमसे जो है हमें धोखा देने लग जाता है. अब देखिए, प्रोटीन कितना चाहिए. प्रोटीन एक आदमी को, आदमी का मतलब ये नहीं कि औरत को नहीं,
मतलब एनीवन हु इज अबव 18, 18 साल से ऊपर जो भी हैं, उन सबको जो है डेली जो है मर्दों को 60 ग्राम डेली और महिलाओं को 55 ग्राम डेली। अब मैं ये 60 और 55 वाला हिसाब छोड़ देता हूं, मैं बोलता हूं सबको 60 चाहिए, बस खत्म। 60 ग्राम प्रोटीन डेली खाना है, महिला हो या पुरुष हो। अब विटामिंस, 13 विटामिंस चाहिए, 13 मिनरल्स चाहिए। फाइबर जो है 25 से 30 ग्राम 35 ग्राम चलेगा, 25 से 35 ग्राम तक चाहिए। और हमारे पास जो है फैट जो 20 और 30 ग्राम के बीच में चाहिए, और हमारे पास जो कार्बोहाइड्रेट है जो 250 से 270 ग्राम तक चाहिए, वो हमारे पास बहुत ही ज्यादा होता है। अब देखिए जब हम स्कैनिंग करते हैं, और हम सबसे विनती करते हैं कि जब ये कोरोना सब हट जाएगा और सब बाहर निकलने लग जाएंगे और सबके साथ हमारा मिलना जुलना रहेगा, जब भी आप क्लास में जाएं, कहीं भी जाएं, प्रोग्राम करें, किसी नए आदमी से मिलने जाएं, आपसे हमसे हमारी बहुत ज्यादा एक विनती है कि आप अपना स्कैनर को हमेशा अपने पास लेके रहिए, क्योंकि स्कैनर जो है सब कुछ खोल खोल के दिखा देता है कि आदमी कैसा है। अगर आप किसी से बोलते हैं आप तो बहुत मोटे हो, बोलेगा मोटा हो तो क्या हो गया, मेरे को कोई बीमारी थोड़ी है, लेकिन जब आप स्कैन करके आप उसके पूरे शरीर का ढांचा एक तरीके से बताएंगे तो वो जो है कुछ नहीं बोलेगा, सुनता रह जाएगा, बोलेगा बाप रे मैंने अब तक सोचा था कि मेरा शरीर बहुत तगड़ा है, लेकिन वो तो बीमारी का भरा भरा खान भोरी है मेरा शरीर। तो जरा आप ध्यान दीजिएगा, इस स्कैनर को जो है कभी अपने बिस्तर के नीचे या शोके से मत रखिएगा, उसको उठाकर घूमिएगा, क्योंकि आजकल जो कोरोना का जो ये जो लॉकडाउन चल रहा है, तो मैं कहीं जा नहीं रहा हूं, तो मैं यहीं बैठा रहता हूं, तो जहां मैं बैठा रहता हूं तो लोग मेरे पास आते रहते हैं, तो मैं उन सबका स्कैनिंग करता हूं। जब स्कैनिंग करता हूं तो कई लोगों को जो मैंने सोचा था कि इनको कुछ बीमारी भी नहीं होगी, वो तो बहुत ज्यादा ही डेंजरस सिचुएशन में है। तो जो है एक ये हमें एक ध्यान रखना है। तो अब देखिए प्रोटीन विटामिन मिनरल्स और फाइबर हमें करेक्ट हिसाब से चाहिए, कार्बोहाइड्रेट और फैट जितना ज्यादा है उसको कम करना चाहिए। देखिए 1500 कैलोरी से ज्यादा एक दिन नहीं खाना चाहिए, ये ध्यान रखिएगा, क्योंकि शरीर को सिर्फ 1500 कैलोरी ही जरूरत है, उससे ज्यादा आप जितने भी खाएंगे वो सब फैट बनता है। सुरेश भाई, हां सुरेश भाई, मुझे इतना दिक्कत में फंसाया था आप। और ठीक है ठीक है सर, ठीक है आप बोलिए, आप सॉरी इतना मुंबई जाएगा तो मेरा मेरा ठीक है ठीक है, क्योंकि मैं भूल गया एकदम सर, मैं भूल गया उस आवेश में जोश में मैं भूल गया कि आपको देना है, सॉरी सॉरी। पहले समझ गए हो आप, बड़ी दिन के बाद हिंदी बात कर रहा है इसलिए मन से पूरा निकल रहा है, मगर मैं भी कितना चाहूं ठीक है सर। लेकिन सर एक और बात आपको बताते हैं, सिर्फ सर ये न्यूट्री चार्ज का प्रोग्राम बहुत दिनों के बाद कर रहा हूँ सर, हिंदी में भी, तो हिंदी में तो बहुत बोल ही रहा हूँ, बहुत कम बोल रहा हूँ, लेकिन जो है न्यूट्री चार्ज का प्रोग्राम आखिरी बार जब आपको तमिलनाडु को दिया था उसके बाद फिर आ रहा हूँ तमिलनाडु के लिए, किसी को नहीं। बहुत खुशी, बहुत खुशी। सर अब आप तमिल में बोल दीजिएगा, सर तमिल में बोल दीजिएगा सर जी, तमिल में बोल गए போலல அதுக்கு நிறுத்திக்கிட்டு இருக்கிறேன், இருங்க நீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி, இப்போ நமக்கு இப்போ பாத்துக்கிட்டோம் தண்ணி தேவை, நமக்கு உணவு என்ன உணவு எப்படி சாப்பிட்றோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ நமக்கு அதுக்கு கிடைச்ச மிக அற்புதமான வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் கிடைச்சிருக்கு நமக்கு. ஏன்னா வெறும் உணவுல மட்டும் நமக்கு எல்லா ஆரோக்கியமும் கிடைக்காதுங்கிறதுக்கு உணவுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணுங்கிறது நியூட்ரி சார்ஜ் ஒன்று கிடைச்சிருச்சு நமக்கு. ஆனா என்ன இப்ப இதுல என்னது, நம்ம பாக்கியமான ஆயிட்டோம், நம்ம எல்லாம் கொடுத்து வச்ச மனிதர்கள் ஆயிட்டோம் நியூட்ரி சார்ஜ் கிடைச்சதுனால. அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் கொடுத்து வைக்காத மனிதர்கள் நமக்கு நினைக்க தோணும், இல்ல அவங்க எல்லாம் கொடுத்து வைக்காத மனிதர்கள் இல்ல, ஏன்னா அவங்களுக்கு இது தேவையில்லாமல் இருந்தது. காரணம் அவர்கள் சரியான உறக்கம், சரியான உணவு, ஊட்டச்சத்து கலந்த உணவு எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம வாழ்ற காலகட்டம் என்னது, அவங்களுக்கு இது வராத அத்தனை துன்பங்களும் அத்தனை வியாதிகளும் அத்தனை அழுத்தங்களும் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்னது, நம்மளோட இந்த வாழ்வியல் அமைப்பு. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டமைப்பு மிக ஆபத்தானது. நம்ம உணவுல ஆரம்பிச்சு உணவு விதைக்கப்பட்ட இடத்துலயே உரங்கள் போட்டு விஷமா மாறுது. அடுத்து நமக்கான பண தேடலுக்கான ஓட்டத்துல எல்லா தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, மன அழுத்தம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற சூழல்ல நம்ம இருக்கிறதுனால நமக்கு தான் இது தேவையில்லை, நம்ம இன்னொரு கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இப்ப நமக்கு இது தேவை, நம்ம என்ன செய்யறோம், நமக்கான உணவு சாப்பிட்றது, நமக்கான தண்ணி குடிக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம வாழ்வியல் அமைப்பை எப்படி நம்ம உடற்பயிற்சி தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாழ்வியல் அமைப்பை நம்ம சரி செய்த முடியாட்டி கூட நம்ம ஊட்டச்சத்து ஆசியம் ஆசியம்ல உள்ள நியூட்ரி சார்ஜ் கொடுத்த ஊட்டச்சத்து நமக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியது. ஏன்னா ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு பாடி ஸ்கேனர் இருக்கு, நம்ம பாடி ஸ்கேனர், நான் என் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ நான் எங்கேயும் போறதில்லை வீட்டை விட்டு. ஆனா எனக்கு வீட்டை தேடி எல்லாம் வர்றாங்க, வரும்போது பாடி ஸ்கேனர் வந்து எல்லாத்தையும் காக்கிருது. ஒரு மனுஷன் சொல்றான் நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறேன், நான் நல்ல உடம்பு கட்டமைப்போட இருக்கிறேன், எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நான் சொன்னா அவங்க நம்ப போறதில்ல. அவன் கேள்வி என்னது, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன நோய், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. ஆனா அது அதுக்குதான் அந்த பாடி ஸ்கேனர் இருக்கிற மிக அற்புதமான ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப பலனா இருக்கு. இப்ப எத்தனை பேர் பாடி ஸ்கேனர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது வச்சது கூட வீட்டு தலையணைக்கிலேயோ அல்லது கட்டில் கிளியோ வச்சிடாதீங்க, அது
அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் மக்களை புரிய வைக்கிறது. அதை கொண்டு போய் நமக்கு அதை ஏறி நிக்க வச்சு அதை டெஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம செக் பண்ணி சொல்லும் போதுதான் அது அவங்களுக்கான பயத்தை உருவாக்கும். ஏன்னா பயங்கிறது நம்ம அவங்களை பயங்கடுறதுக்காக இல்லை, அது இந்த பலன் அதோட இந்த நம்ம பாடி ஸ்கேனரோட பலன் என்னன்னா அவங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்குது. உண்மையை தெரியும் போது அவங்களுக்கு பயம் வருது, அந்த பயம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. நீ வெளித்தோட்டத்தில் ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது நம்ம அவருக்கு புரிய வைக்க முடியும். அதனால இந்த பாடி ஸ்கேனரை வச்சு நம்ம எல்லாரும் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா முன்னோர்கள் உண்ட உணவு நமக்கு இல்லைங்கிறது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழலைங்கிறது தெரிஞ்சுக்கணும். மனித குலம் வாழக்கூடிய சூழல் அதுதான், அந்த சூழலை மீறி நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம உடலை கெடுக்கக்கூடிய நம்ம வாழ்வை கெடுக்கக்கூடிய கட்டமைப்புகள் நம்ம வாழ்றோம், அதுல இருந்து நம்ம மீட்டெடுக்க வந்தது தான் அந்த அற்புதமான நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட். இது எல்லாமே எதுக்கு பிபிஎம்எஃப்னு சொல்றோம், புரோட்டீன் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். புரோட்டீன்கிறது என்னது, நமக்கு உடம்புக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் புரோட்டீன். புரோட்டீன் தேவை, விட்டமின் தேவை. புரோட்டீன் எவ்வளவு தேவை, 60 கிராம் தேவை. பொதுவாக என்னது, ஆணோ பெண்ணோ, ஆணுக்கு பொதுவாக சொல்ல போகிறது என்னன்னா ஆணுக்கு 60 கிராம் ஒரு நாளைக்கு, பெண்ணுக்கு 55 கிராம். நான் சொல்றது என்ன, நான் சொல்ல வர்றது என்னன்னா அப்புறம் ரேண்டமா பொதுவாகவே எல்லாருக்கும் 60 கிராம் தேவை. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவுல 60 கிராம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ 60 கிராம் தேவை. விட்டமின் எவ்வளவு, 13 தேவை. மினரல் எவ்வளவு, 13 தேவை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களும் இவ்வளவு தேவைங்கிற ஒரு அளவீடு உலக சுகாதார அமைப்பு நம்ம கொடுத்துருக்கு. ஆனால் அந்த அளவீடுகளில் நம்ம உணவு கிடைப்பதில்லை. நம்ம உணவுல சத்து இல்லைங்கிறத விட சத்தை விட மோசமான நமக்கு விஷம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்வு நம்ம மன உளைச்சலும் உடல் அயற்சியும் ஏற்படுறது காரணமே அந்த உணவு சரியா இல்லாததுனாலையும் நம்ம வாழ்க்கை ஓட்டத்தினாலையும். இது ரெண்டையும் சமன்படுத்த வந்தது தான் நமக்கு சரியான ஊட்டம், சரியான தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா உடம்பு சரியான காலகட்டத்துல எல்லாத்தையுமே சுழற்சி முறையில செய்யும். அப்ப நம்ம ஆரோக்கியமா வாழ்வோம். அது எஸ் சார். तो देखो प्रोटीन, विटामिन, मिनरल्स और फाइबर जो है हमको चाहिए. अब देखिए प्रोटीन और फाइबर हमको किससे मिलेगा, प्रोटीन और फाइबर हमको न्यूट्री चार्ज प्रोडक्ट से मिलेगा. अब न्यूट्री चार्ज प्रोडक्ट जो है देखिए तीन तरीके से, चार भी है कम से कम. अब चार जो है हम तो एक तो उसको डायबिटिक, प्री डायबिटिक के लिए उसको हटा के रखते हैं, बाकी तीन जो है कोई भी खा सकता है. अब देखिए फॉर एग्जाम्पल न्यूट्री चार्ज प्रोडाइट कोकोआ जो है वो हम जो है पुरुष आदमियों को ले लेते हैं, लोग मर्द को ले देते हैं, क्योंकि जो है चेक कर रहे हैं हमारे पॉपुलेशन के अंदर तो हमें दिखता है कि कोलेस्ट्रॉल की जो बीमारी है पुरुषों को स्त्रियों से ज्यादा होती है. इसलिए जो है कोलेस्ट्रॉल को कम करने के लिए उस कोकोआ बहुत ज्यादा इंपॉर्टेंट मदद करता है, तो हम जो है उसको मर्दों के लिए देते हैं. हाँ, ये अलग बात है कि देखिए अभी कोई स्त्री है उसको अगर कोलेस्ट्रॉल की बीमारी है तो उसको भी हमको कोकोआ वाला प्रोडक्ट ही देना होगा. तो अभी स्ट्रॉबेरी वाला है जो हम औरतों को देते हैं. अब औरतों को स्ट्रॉबेरी देने का मतलब क्या है, उनको देने का मतलब यह है कि उनकी जो शरीर में जो जो खून की जो हीमोग्लोबिन की जो 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 मात्रा है जो घट गई है, कम हो गई है, वो ये स्ट्रॉबेरी खाने से जो अप हो जाता है, वो चढ़ जाता है. अब देखिए कोई मर्द अगर ऐसा हो जिसको लगे कि भाई मेरे में भी खून की थोड़ी कमी वही भी है तो खा सकता है. लेकिन एक चीज जो है ये प्रोडक्ट आप जो है अदल बदल कर खा सकते हैं, लेकिन जो गोली है न्यूट्री चार्ज मेन और न्यूट्री चार्ज वुमन की वो जो है अदल बदल कर मत खाइएगा, क्योंकि न्यूट्री चार्ज मेन सिर्फ आदमियों के लिए है और सिर्फ आदमियों के लिए है, और न्यूट्री चार्ज वुमन सिर्फ औरतों के लिए है और सिर्फ औरतों के लिए है. तो ये जरा ध्यान दीजिए आप. और जब ये खाएंगे आप उसके साथ एक केसर पिस्ता करके एक प्रोडक्ट है जो बहुत ही जबरदस्त है, खास करके आजकल के जमाने में जबकि आप कुछ ज्यादा जो है कुछ धूप भी नहीं सेक रहे हैं, कुछ नहीं कर रहे हैं, तो उसमें जो है आप जो है को मालूम है आपको, तो उसको जरा खाइएगा. उसके अंदर हल्दी भी है तो इम्यूनिटी पावर वैसे ही बढ़ जाता है उसमें से, क्योंकि हल्दी मिला रखा उसमें. और ये जो है बहुत अच्छी बात है कि आप जो है इसको टाइम टाइम पर खाइएगा. और कई लोग बोलते हैं कि सर सुबह स्ट्रॉबेरी खाएं और रात को अपना जो है केसर पिस्ता खाएं. हाँ, केसर पिस्ता खाएं. देखिए वो भी ठीक है, वो भी चलेगा, वैसी कोई बात नहीं है कि कोई हार्ड फास्ट रूल नहीं है कि आपको जो है ऐसा नहीं खाना है, आप खा सकते हैं. क्योंकि अगर दो बार आप प्रोडक्ट लेते हैं तो बहुत जबरदस्त बात हो जाएगी, क्योंकि आपको जो है फिर कोई भी वायरस, कोई माइकलाल जैसा कहता है ना, अमिताभ बच्चन कहता है फिल्म में, माइकलाल की हिम्मत है आपके शरीर में घुस जाए, तो कोई कोरोना की हिम्मत है कि आपके शरीर में घुस जाए, नहीं. तो प्रोटीन जो है आप लीजिएगा सुबह शाम,
और उसके साथ विटामिन्स और मिनरल्स की जरूरत है, इसलिए न्यूट्री चार्ज मैन और न्यूट्री चार्ज वुमन। और जब ये मात्रा देखिए, अब जब साधारण खाना खाते हैं उसमें से आपको फैट और कार्बोहाइड्रेट तो बहुत ज्यादा मिलता ही रहता है, उसकी चिंता आप मत कीजिए, उसको कम करने की कोशिश कीजिए। और ये जो चीजें हैं, जो प्रोटीन विटामिन्स मिनरल्स और फाइबर, वो आमतौर पर खाने के साथ हमें ज्यादा मिलता नहीं है, तो उसके लिए हमको आज सप्लीमेंट करना पड़ता है। और ये बहुत खुशकिस्मत की बात है कि हम न्यूट्री चार्ज के साथ जुड़े हुए हैं, तो हमको दुनिया भर का सबसे क्वालिटी प्रोडक्ट हमको दिया गया है, क्योंकि ये सब जो है कितने अवार्ड जीत चुके हैं आप जानते हैं, उसमें से एक भयंकर अवार्ड है जो गिनीज वर्ल्ड रिकॉर्ड में रखा हुआ है। तो ऐसा एक प्रोडक्ट जो हमारे हाथ में और हम ना खाएं तो हम किसके साथ जाती कर रहे हैं, हम अपने साथ ही जाती कर रहे हैं और किसी के साथ नहीं। तो अपने दोस्तों से कहिएगा, अपने प्रियतम से कहिएगा, अपने हम मोहब्बत करने वालों से कहिएगा, अपने रिश्तेदारों से कहिएगा, अपने बच्चों से कहिएगा, सभी से कहिएगा PVMF खाइए और अपना जो है इम्यूनिटी पावर 100 मडंग बढ़ाइए। नमस्कार सर, धन्यवाद। இப்போ நமக்கு தேவையான பொதுவா நமக்கு தேவையான 7 வகையான ஊட்டச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, அப்புறம் புரோட்டீன், விட்டமின், மினரல். இந்த 7 தேவை இருக்கு நமக்கு. இந்த 7ல நமக்கு தண்ணியை பத்தி முதல்ல பேசிட்டோம், அந்த தண்ணி ஏற்கனவே எப்படி குடிக்கணும் சொல்லிட்டோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நமக்கு விரும்பியோ விரும்பாமலோ கார்போஹைட்ரேட்டும் அந்த மாவுச்சத்தும் அல்லது கொழுப்பு சத்தும் அதிகமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா எது கிடைக்கலங்கிறது முக்கியமான 3 தான் நமக்கு கிடைக்கல, 4 கிடைக்கல. என்ன 4? புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். இப்போ ஃபைபர் என்ன தேவைங்கிறது அப்புறம் பேசுவோம், ஆனா புரோட்டீன் முக்கியத்துவத்தை நம்ம பேசிட்டோம், புரோட்டீன் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நியூட்ரி சார்ஜ் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான PVMF, இதுதான் ஸ்டார்டர் பேக். இதுதான் நம்ம முதல்ல நம்ம உடம்புக்கு தேவையான அடிக்கட்டுமானம், அஸ்திவாரத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். PVMF-ங்கிறது என்னது? புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். இந்த 4 நமக்கு முக்கியமான கட்டமைப்புக்கான தேவை. இது மேலே நின்று தான் அடுத்த ப்ராடக்ட்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 3 புரோட்டீன் முக்கியமாக இருக்கு. 4வது ஒன்று இருக்கு, அது நம்ம இது நம்ம டயபெட்டிஸ்க்காக சர்க்கரை பிரச்சனைக்காக வரக்கூடிய கிளைசம் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ முதல்ல நமக்கு 3 இருக்கு. ஒன்று என்ன இருக்கு? கொக்கோ ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு, அடுத்து ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் இருக்கு. கொக்கோ ப்ராடக்ட் ஆண்களுக்காக, ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் பெண்களுக்காக சொல்லப்படுது. அப்போ கொக்கோ ப்ராடக்ட் ஏன் ஆண்களுக்காக மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான ஒரு ஆராய்ச்சியில் என்ன முடிவு வந்திருக்குன்னா, பெண்களை விட ஆண்களுக்கு தான் கொழுப்பு சத்து அதிகம்ங்கிறதுக்காக. அந்த கொழுப்பு சத்தை கரைக்கிறதுக்கான முக்கியமான மூலக்கூறுவை கூட சத்து இருக்கு, அது பேர் கொக்கோவா. அப்போ பெண்களுக்கு இது தேவையில்லையா? தேவையில்லை. பெண்களில் யாருக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கோ அவங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம், கொக்கோ ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். பெண்களுக்கான ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில் பெண்களுக்கு நிறைய இழப்பு ஏற்படுது, பெண்களுக்கு நிறைய அழகு தேவைப்படுது. அப்போ இந்த ரெண்டுக்கான மூலக்கூறுகள் அதில் அதிகமாக இருக்கு, அதனால அப்போ அவங்களுக்கு அதை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் தேவையான பெண்கள் நம்ம கொக்கோ ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம், கொலஸ்ட்ரால் உள்ள பெண்கள் எடுத்துக்கலாம், ஆண்கள் கொக்கோ ப்ராடக்ட்டை எடுக்க வேண்டியது தான். இது அடுத்தது. ஆனால் இது PF ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதில் இருக்கு. அப்போ நமக்கு தேவையான 4ல் 2 இந்த 2 ப்ராடக்ட்லையும் அடங்கிடுச்சு. அப்புறம் VM, விட்டமின், மினரல், இந்த 2 விட்டமின் மினரலும் நமக்கு தேவை இருக்கு. அந்த ரெண்டுமே நமக்கு மாத்திரை வடிவத்தில் வந்திருக்கு, அது நியூட்ரி சார்ஜ் மேன், நியூட்ரி சார்ஜ் உமன். இதை மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடாது, ஏன்னா இதில் முக்கியமான உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய தேவையான ஒரு பரிமாணங்களை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதில் ரெண்டு அடங்கியிருக்கு. ஆண்களுக்கு தேவையான சத்துமானம் என்னவோ அது கரெக்டாக 100% அதில் உள்ளடங்கியிருக்கு நியூட்ரி சார்ஜ் மேனில். பெண்களுக்கு தேவையான அதுக்கு மிகையான, ஆண்களுக்கு தேவையற்ற பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மூலக்கூறுகள் நியூட்ரி சார்ஜ் உமன்ல இருக்கு. அது ரெண்டையுமே ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் சாப்பிடணும். பெண்கள் நியூட்ரி சார்ஜ் உமன் தான் சாப்பிடணும், ஆண்கள் நியூட்ரி சார்ஜ் மேன் தான் சாப்பிடணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்து கேசர் பிஸ்தான் ஒரு அற்புதமான ப்ரோடக்ட் இருக்கு, அது புரோட்டீன். அந்த புரோட்டீனையும் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு தேவையான புரோட்டீன், எவ்வளோ புரோட்டீன் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது நமக்கு, அந்த புரோட்டீன் எடுக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, காலையில் நான் நம்ம PVMF சாப்பிட்டு இரவுல வந்து நான் இது சாப்பிட்றேன், என்னது ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் சாப்பிட்றேன், அது சரியானு கேட்குறாங்க. மிகச்சரி தான், ஏன்னா அது சாப்பிடும்போது உங்களுக்கு அதிக ப்ரோட்டீன் கிடைக்குது. அந்த கேசர் பிஸ்தால பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கூடவே என்ன சேர்ந்துருக்கு, கேசரும் பிஸ்தாவும் சேர்ந்துருக்கு, குங்குமப்பூவும் பிஸ்தா பருப்போட சத்து இருக்கு. அதில் இயல்பாகவே நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக இயல்பாகவே அதில் இருக்குது, இயற்கையிலே அதில் இருக்குது. கூட இதில் சேரும்போது, இந்த ப்ரோட்டீனோட சேரும்போது, இந்த நம்ம பயன்படுத்துகிற ப்ரோட்டீன் மிக அற்புதமான ப்ரோட்டீன், இதோடு சேரும்போது மிகப்பெரிய நன்மையை உடம்புக்கு உருவாகும். அப்போது எல்லாம் என்ன செய்யலாம், ப்ரோட்டீன் முக்கியங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வரவும் காலையில் ஆணோ பெண்ணோ நீங்கள் கொக்கோ ப்ரோடக்ட், நியூட்ரி சார்ஜ் மேன், ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், நியூட்ரி சார்ஜ் உமன், இதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தொடர்ந்து எடுக்கணும்.
இதால பலன் என்னங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்க என்ன செய்யணும், கண்ணை மூடிக்கிட்டு அல்லது மனசை திறந்துக்கிட்டு நீங்க உங்களோட யாரையெல்லாம் நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நல்லது சொல்ல நினைக்கிறீங்களோ அல்லது இதுல வருமானம் பெற நினைக்கிறீங்களோ, அதனால எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. மனித குலத்தை காப்பாத்த வந்த ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இது. இது மூணையும் நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. अब जी देखिए, हमने PBMF के बारे में बात किया. PBMF में प्रोटीन, विटामिन्स, मिनरल्स और फाइबर, जिसमें आप न्यूट्रीचार्ज प्रोडाइट खाते हैं, जिसमें आप न्यूट्रीचार्ज वुमन टैबलेट या मैन टैबलेट खाते हैं. देखिए, लेकिन हमने आजकल जो है उसको एक और स्टेप आगे बढ़ा दिया है. वो ये है कि जो भी PBMF खा रहा है उसको किसी भी कीमत पर उसके साथ एक वेज ओमेगा खाना बहुत ज्यादा जरूरी है. वेज ओमेगा एक ऐसा एक अद्भुत प्रोडक्ट है जो भगवान ने हमारे हाथ में लाके रखा है. ज्यादा महंगा भी नहीं है और एक ऐसा प्रोडक्ट जो अधिक साधारण वेज ओमेगा जो मार्केट में जो भी ओमेगा मिल रहा है उस सबसे हटकर है. एक तो सब जो है हमारा जो बना हुआ है वो कोल्ड प्रेस टेक्नोलॉजी से बना. जैसे कि आपको मालूम उसमें ओमेगा 3 फैटी एसिड है. जब वो कोल्ड प्रेस टेक्नोलॉजी से बनाया गया है तो उसको जो है ट्रांसफैट के मतलब कि जो गुड फैट था वो बैड फैट के रूप में ट्रांसफर नहीं होता है. इसलिए हम कहते हैं कि ओमेगा 3 जब भी आप वेज ओमेगा खाएं वो गर्म पानी में मत लीजिएगा, सादा पानी में लीजिएगा. तो PBMF के साथ वेज ओमेगा किसी भी कीमत पर हर व्यक्ति खाइएगा, क्योंकि इसका रिजल्ट बिल्कुल अद्भुत रूप से सामने आने को मिला हुआ है. मैंने कईयों को ये लॉकडाउन के टाइम में सिर्फ वेज ओमेगा से मैंने ट्रीटमेंट शुरू किया है और उसका जो रिजल्ट है जो आप देखेंगे तो बिल्कुल ताजुब हो जाएंगे. जो आदमी कुर्सी के ऊपर ऐसे गिरता था जैसे बोरी गिरता है, बैठता है कुर्सी में लेकिन ऐसा लगता है जैसे बोरी डाला जा रहा है, वो आदमी को एक महीने में मैंने डेली 2 वेज ओमेगा सिर्फ खाने के लिए दिया. पहले उस बंदे को जो है आजकल ऐसा उठता है कि मेरे से बोलता है आपसे पहले मिला होता तो मैं अभी दौड़ रहा होता. तो PBMF के साथ वेज ओमेगा खाना मत भूलिएगा. और इधर एक चीज हम कहना चाहेंगे कि जो पहली बार खा रहा होगा वेज ओमेगा वो पहले के 1 या 2 महीने में जो है 2-2 खाइएगा, उसके बाद जो है 1 में खाइएगा. सिर्फ 1 ही काफी जरूरत है उसके बाद. ये बहुत जरूरी ध्यान आपको रखना है. ओके नासर जी, இப்போ நம்ம புரோட்டீன் PBMF ஓட அவசியத்தை பத்தி புரிஞ்சிட்டோம். இந்த PBMF சாப்பிடுறது ரொம்ப முக்கியங்கறது தெரிஞ்சிட்டோம். ஆனா அதோட அடுத்த பலன தரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஓமேகா. வெஜ் ஓமேகாங்கறது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இது இயற்கை நம்ம கொடுத்த மாபெரும் கொடை. இந்த கொடை நமக்கு கண்டிப்பா தேவை. நமக்கு மூளையில இருந்து நரம்பியல் சார்ந்து உடம்புல உள்ள எல்லா பாகங்களுக்கும் அற்புதமான சேவை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது உலகம் முழுக்க மிக அதிக விலையில கிடைக்கக்கூடியது. அதுவும் வெஜிடேரியன் சைவோ கேப்சூல் இதுவரை இல்லாத காலகட்டத்தில் நம்ம 100% சைவ வெஜிடேரியன் அற்புதமான 100% நற்குணங்களை கொண்ட வெஜ் ஓமேகா கொடுத்துருக்கு மிக குறைந்த விலையில். இதான் முக்கியம், மிக குறைந்த விலையில் கிடைச்சிருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் இந்த PBMF சாப்பிடும்போது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இந்த முதல்ல வெஜ் ஓமேகாவும் சேர்த்து எடுக்கணும். PBMF அப்புறம் வெஜ் ஓமேகாங்கிறது முதல்ல எடுக்கணும். இது நம்மள்கிட்ட பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவையான ஊட்டங்கள் தான் இருக்கே ஒழிய இதில் நம்ம PBMF-ல அந்தந்த தேவையான ஊட்டங்கள் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்துட்டோம் அந்த ஊட்டங்களை மீறி இந்த ஊட்டங்கள் எல்லாம் ஒழுங்கா நம்ம உடம்புல பயன்பட்டு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய தகுதி எங்க இருக்குன்னா அந்த வெஜ் ஓமேகாலாம் தான். அந்த வெஜ் ஓமேகா நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும். இப்போ என்னை தேடி வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யறேன், ஒரு நாளைக்கு ரெண்டு வெஜ் ஓமேகா கொடுத்தே அவங்கள்ட்ட பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கிறேன். ஒரு நண்பர் வந்தார், அவர் வந்தார்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ல உட்கார்ந்தாலே அவருக்கு தலை மேல ஒரு மூட்டையை தூக்குன மாதிரி சோர்ந்து சொங்கி போய் உட்கார்ந்தார். அந்த மனிதருக்கு நான் 2 வெஜ் ஓமேகா கொடுத்தேன். கொஞ்ச நாள்லயே வந்து சொல்றாரு, சார் இவ்வளோ தெம்பாயிட்டேனா, இவ்வளோ நல்லா ஆயிட்டேன், உங்களை முதல்லயே பார்த்துருந்தேன்னா, உங்களை முதல்ல பார்த்துருந்தா நான் ஓடி போயிருப்பேன், நான் ஓடி போட தெம்பு வந்துருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமைப்பட்டார் அந்த மனுஷன். இப்போ அப்போ வெஜ் ஓமேகாவோட ரிசல்ட்டை நேரடியாக நான் சொல்றதை விட அந்த கண்ணால் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு விஷயம் அது. அப்போ வெஜ் ஓமேகாங்கிறது நமக்கு எவ்வளவு அவசியங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நபரும் PBMF கூட வெஜ் ஓமேகா எடுத்துக்கணும். எஸ் சார், எஸ் தேங்க்யூ சார். ஸோ பஸ் அபி ஏக் சீஸ் தியான் ரக்கியேகா, PBMF கே சாத் ஜோ ஹை ஆப் जो है वेज ओमेगा भी लेंगे और जब आप ये पैकेज एक साथ लेते रहेंगे तो आपको इम्यूनिटी पावर कभी कम नहीं होगा, बहुत ही जबरदस्त रहेगा आपको और कोई वायरस ऐसी चीजें. और अब एक चीज हमेशा ध्यान रखिएगा, हर शरीर में वायरस तभी घुसता है जब आपका इम्यूनिटी पावर बहुत कम हो गया होगा. जिस दरवाजा जो घर का दरवाजा कमजोर होगा और खुला होगा वहीं पे जो है बाहर
का जो है चोर या कोई ऐसी चीजें घुसने की कोशिश करेगा, बहुत स्ट्रांग हो, किसी घर के बाहर सिक्योरिटी हो, वहां पे तो कोई देखेगा भी नहीं। अब जो है ये विजोमेगा का सिक्योरिटी का ही काम कर रहा है, क्योंकि हमारा जो सेल्स है ये सिर्फ इम्यूनिटी पावर इस तरीके से नहीं बढ़ाता, हमारे सेल्स को जो है बहुत इंटैक्ट रखता है, बिल्कुल जो है संभाल के रखता है। और संभाल के रखने से क्या होता है कि आपकी उम्र कितनी भी हो जाए आपके मुंह में आपके शक्ल में वो दिखेगा नहीं, प्रीमैच्योर एजिंग को रोकता है ये, आपके सेल्स को बर्बाद होने से रोकता है। और सेल को बर्बाद होने से रोकने का मतलब क्या है कि ये जो सेल का जो बाहरी आवरण जिसे सेल वॉल कहते हैं उसमें एक सिक्योरिटी का काम करता है ये, तो ये वेजोमेगा जो है एक सिक्योरिटी का काम करता है। इसलिए जो भी है अच्छे चीजों को सिर्फ अंदर जाने की कोशिश रोक अंदर जाने को देगा, चीजें और बेकार की चीजों को जो अंदर जाने से रोकता है। इसलिए जो है वेजोमेगा भी आप पीवीएम का एक भाग बनाइए और हमेशा खाते रहिए। और कई लोग मेरे से पूछते हैं सर, एक बड़ा अजीब सा क्वेश्चन सवाल मेरे से करते हैं कि सर ये कितने साल तक कितने दिन तक खाना है। अब देखिए जब आप कहते हैं कि ये कितने साल तक खाना है कितने दिन तक खाना है, तो मेरा उनसे सवाल एक ही है कि देखिए ये तो दवाई तो है नहीं कि मैं आपसे कहूँ कि दो महीने खाओ या एक महीने खाओ या चार महीने खाओ, ये दवाई तो है नहीं, ये तो खाने के साथ खाने वाला सप्लीमेंट है ना, ये तो डाइटरी सप्लीमेंट है। जो आप खाना खा रहे हैं उसमें से जो आपको न्यूट्रिशन मिलना चाहिए था वो ठीक से नहीं मिल रहा है, तो उसको आप जो सप्लीमेंट कर रहे हैं, तो आप जब तक खाना खाते रहेंगे तब तक खाना है आपको। अब किसी ने किसी से पूछा है कि कब तक खाना खाना है, कोई पूछता नहीं है ना कब तक खाना खाना है, वो तो खाने के टाइम अपने आप ही खाने लग जाता हो, किसी से पूछता नहीं हो, तो इसमें भी पूछने की सवाल नहीं पैदा होता। जब तक आप खाना खा रहे हैं डाइटरी सप्लीमेंट ले रहे हैं, जब तक आप डाइट ले रहे हैं, जब तक आप खाना खा रहे हैं तो तब तक आप डाइटरी सप्लीमेंट ले रहे हैं, सिंपल बात है। तो ये जो पीवीएमएफ है उसके साथ वेजोमेगा ये तो आपको हमेशा ही खाते रहना चाहिए, आपका जो है शरीर बिल्कुल रोग प्रतिरोधक शक्ति से भरपूर हो जाएगा और आम चीजें छोटी मोटी और बड़ी कोई भी बीमारी आपके शरीर में घुस नहीं सकती है। नासर जी यस, இப்போ வெஜ்ஜுமேகோட ஒரு அற்புதத்தை பத்தி இப்ப பேச போறோம். வெஜ்ஜுமேகங்கிறது நம்ம என்னதான் உணவு சார்ந்த ஊட்டம் சார்ந்து எதை பயன்படுத்தினாலும் நம்மை வெளியே இருந்து வரக்கூடிய தாக்குதல் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய நம்ம செல்களுக்கான பலத்தை தரக்கூடியதான் வெஜ்ஜுமேகா. ஏன்னா நம்ம ஒரு செல்லு தான் நம்ம உடம்போட ஒரு அஸ்தி வரும், ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமா இருந்தால் நம்மளும் ஆரோக்கியம். அந்த செல்லுல வெளிச்சுவர்களை செல்லின் வெளிச்சுவர்களை உறுதிப்படுத்தி உறுதியாக்கி கட்டமைப்பு உறுதிப்படுத்தி வெளியேருந்து வரக்கூடிய தாக்குதல்களை தடுத்து வெளியேந்து வரக்கூடிய கெட்டதை தடுத்து வெளியேந்து நம்ம உணவு மூலமா போறக்கூடிய நல்லதை மட்டும் விட்டு உள்ள வாங்கக்கூடிய அற்புதமான வேலையை செய்யக்கூடியதான் அந்த வெஜ்ஜுமேகா. இந்த வெஜ்ஜுமேகா எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வயதாகிட்ட மாதிரி முகத்தோட்டம், வயதாகிட்ட மாதிரி உடல் சோர்வு, அந்த நம்ம சோர்ந்து போயிருக்கிறது, சுருங்கி போயிருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் செல்களோட காயம், செல்களோட பலவீனம். அந்த செல்களை பலப்படுத்தி செல்கள் இனிமேல் பலமில்லாமல் போகாம தடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுதான் அந்த வெஜ்ஜுமேகா. அந்த வெஜ்ஜுமேகா சாப்பிட்றதுனால நமக்கு முதிர்ந்த தன்மை, அது என்னது ஏஜிங் அதிகமா தெரியுது, முதிர்ந்த தன்மை ஏற்படாமல் நம்ம அந்த வயதுக்கான தோற்றத்தையும் அந்த வயதுக்கான உறுதியையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கறதுதான் அந்த வெஜ்ஜுமேகோட வேலை. எப்படி ஒரு வீடு வீட்டோட கதவு உறுதி இல்லாத கதவு, ஒரு ஓட்ட கதவு வச்சிருந்தோம்னா அதுல திருட வர வாய்ப்பு இருக்கு, நாய் வர வாய்ப்பு இருக்கு, கண்ட எது வேணாலும் நுழைஞ்சிரும். உறுதியான கதவு இருந்தா என்ன நடக்கும், எதுவுமே உள்ள நுழைய முடியாது, அப்ப நம்ம பாதுகாப்பா உள்ள இருப்போம். அந்த பாதுகாப்பு நாம் என்ற வீடு எப்படி பாதுகாக்கப்படுதோ அது மாதிரி நம்ம உடல் என்ற வீடு பாதுகாக்கப்படுறதுக்கு நம்ம செல்களோட கதவுகள் உறுதியா இருக்கணும். அந்த கதவுகளை உறுதிப்படுத்தக்கூடிய உரம் போடக்கூடிய அற்புதமான வேலையை செய்யறதா அந்த வெஜ்ஜுமேகா. அதனால ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒவ்வொருத்தரும் 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் பிவிஎம்எஃப் சாப்பிடுற எல்லாருமே கண்டிப்பாக வெஜ்ஜுமேகாவை உட்கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். எஸ் சார். सर वेजोमेगा जो है 18 साल होने की जरूरत नहीं है, जब आप 14 साल है उसके बाद भी ले सकते हैं, उसकी कोई जरूरत नहीं, कोई प्रॉब्लम नहीं। ओके सर, वेजोमेगा वेजोमेगा தனியா நம்ம பொதுவா பிவிஎம் சாப்பிடுறதா 13 வயசுக்கு மேல பிவிஎம் சாப்பிடுறோம், அதுக்கு மேல தான் வெஜோமேகா தேவை நமக்கு, கூட சேர்த்து சாப்பிடுறோம். ஆனா இது வெஜோமேகாவே நம்ம ஒபி தேரா தேரா சால் சார் வெஜோமேகா தேரா சால் உசி சார் जो है गुण और उसको खाने से उसको लेने से क्या क्या हमारे शरीर में आए चेंजेस आता है और हमारे शरीर को किस तरह से इम्यूनिटी पावर से भरपूर करता है और रोगों से प्रतिरोधक शक्ति बढ़ाता है, ये था बेसिक प्रोडक्ट। अब जो हमारे बाकी प्रोडक्ट हैं सर वो सब जो है जब हमारा जो है शरीर में थोड़ी सी ऊंचाई नीचाई थोड़ी कमी थोड़ी बीमारी सब आ जाती है। अब बीमारी मैंने बोल दिया तो ये मत समझ लेना कि जो मैं अभी आगे जो बोलने वाला हूँ वो सब दवाइयां हैं, कोई दवाई नहीं है इसमें सर।
इसमें जो भी न्यूट्रीचार्ज का प्रोडक्ट है वो कोई भी दवाई नहीं है, वो सब दवाई जैसा है, बस दवाई नहीं है। लेकिन क्योंकि कई लोगों ने बोला कि अगर ये दवाई नहीं है तो फिर ये गोली क्यों बना दी आपने? अरे भाई फिर गोली को फिर हम कैसे दें आपको, हम आपको किस रूप में दें जरा बताइए। हम ये तो नहीं कह सकते कि हमने एक पीबीएमएफ का तालाब बना रखा, जाके तैर के आ जाओ, ये तो नहीं कह सकते। तो किसी रूप में देना, इसलिए रूप में हम गोली के रूप में दे देते हैं। लेकिन आजकल लोगों ने गोलियां इतनी खा ली हैं दवाई के रूप में कि उनको हर गोली जो है उनको दवाई दिखता है। अरे कम से कम यार, जब चॉकलेट खाते थे जमाने में बचपन में तो उसे दवाई तो था नहीं, उसे एंजॉय करने के लिए खाते थे। तो वैसे ही ये है, इसको गोली के रूप में बना दिया लेकिन ये दवाई नहीं है। तो जो है पीबीएमएफ प्लस वेजोमेगा, ये जो है बेसिक रेंज है। उसके बाद जो है अब जो बाकी चीजें हैं जो आप पूछेंगे उस हिसाब से मैं बताता हूँ, क्योंकि हमारे पास उतना ज्यादा टाइम भी नहीं होता ना सब कुछ बताने के लिए। तो आपके जो जो शक है, सवाल है, कई लोगों ने अभी ऑलरेडी क्वेश्चन यहाँ पे डाल रखा था, एक क्वेश्चन का सवाल तो मैं अभी उत्तर दे दूं सर। இது உணவுதான், இது மருந்தல்ல. உங்களுக்கு உணவுல கிடைக்காமல் போன ஊட்டச்சத்துக்களை தனியா எடுத்து கொடுத்துருக்கிறது. அப்போ நம்ம எதுவரையும் உயிரோட இருக்கிறோமோ, எதுவரையும் ஆரோக்கியமா இருக்க விரும்புறோமோ, அதுவரையும் இது சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதனாலதான் உயிர் வாழக்கூடிய காலகட்டம் நீண்டு போகும். அதனால இதை மருந்தாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நீங்க ஏன் மருந்து வடிவத்துல தரீங்கன்னு கேக்குறாங்க. மருந்து வடிவம் என்பது வேற எந்த வகையில தர்றது? இதை பவுடர்ல கொடுத்து சாப்பிட முடியாது. இப்ப நம்ம சின்ன வயசுல மிட்டாய் சாப்பிட்டோம், அது மாத்திரை வடிவத்துல தான் இருந்தது. மாத்திரை மருந்துன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா பல வருடங்களாக, பல ஒரு 50 வருடமாக ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டு நமக்கு அந்த வடிவமே மருந்துன்னு ஆயிப்போச்சு. மருந்து அல்லது அது ஒரு வடிவம் தான். அந்த வடிவத்துல இதை உள்ளடக்கி கொடுத்துருக்குறோம். இதை சின்ன குழந்தையில மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி அதே மாதிரி நினைக்க வேண்டியதான். இது உணவு மட்டுமே. இப்ப இதுவரை நம்ம பேசுனதெல்லாம் நாம் ஆரோக்கியமாய் நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மூலப்பொருள்கள், நீங்க நியூட்ரிசார்ஜ் கொடுத்த மூலப்பொருள்களை பத்தி பேசிட்டோம். பிபிஎம்எஃப் அப்புறம் இது பேசிக் விஷயம். அதுக்கப்புறமும் நம்மள்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உடல்கள் இருக்குங்களே, அதனால மிகையானது, குறைவானது, ஒரு சராசரி ஆரோக்கிய வாழ்வுக்கு பொருத்தமில்லாத பாதகம் ஏற்பட்ட உச்சா நீச்சான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய, அப்போ மிகை குறை மிகை உள்ள ஒரு மனிதர்களோட உடலை மீட்டெடுப்பதற்கான பொருட்கள் நிறைய நம்மள்ட்ட இருக்கு. அடுத்தது அந்த பொருட்கள் எல்லாம் மருந்து நினைக்க வேணாம், அது மருந்து மாதிரி வேலை செய்யும், ஆனா மருந்து அல்ல. இது உணவு மட்டுமே. ஏன்னா அதுக்கு தேவையான மூலக்கூறுகள் அதுல இருக்கு. அதை பத்தி பேசுறது இப்ப நமக்கு நேரம் இல்லாதனால இப்ப அதை பத்தி இப்ப ஒவ்வொருத்தரும் கேள்விகள் கேட்டா, இப்ப சில பேர் கேள்வி கேட்கறாங்க, ஒவ்வொருத்தரும் கேள்விகள் கேட்டால் அப்ப அதுக்கு அந்த மருந்துகளை பத்தி நான் பேச விரும்புறேன். எஸ் சார். ओके सर, सो जो है बेसिक रेंज हो गया। अब हम जो है सबका शक और सवाल दूर करेंगे। तो सबसे पहले जो है मेरे को जो है कंटिन्यूअसली बहुत एक पर्टिकुलर पर्सन है जिसका नाम है एंटो अनिल। एंटो अनिल का जो है क्वेश्चन बहुत ज्यादा मैं यहाँ देख रहा था, मैं पढ़ रहा था उसको, तो उनके काफी एक शक है, उसको मैं जरा दूर कर दूं। उसके बाद जो किन किन को शक को सवाल होगा, जो अगर तमिल में पूछना तमिल में पूछिए, हिंदी में पूछना हिंदी में पूछिए, हम जो उसका उत्तर देंगे। ओके, थोड़ा बहुत नासा सर भी हमारी सहायता करेंगे उसके लिए। तो एंटो अनिल जो हैं, जिन्होंने मेरे से क्वेश्चन पूछा है, उन्होंने ये पूछा है कि देखिए जो डायबिटिक की दवाई ऑलरेडी ले रहा है क्या वो वेजोमेगा ले सकता है? सबसे पहले तो हम उनसे ये कहना चाहेंगे कि आप अगर डायबिटिक की दवाई ले रहे हैं तो वेजोमेगा ही क्यों लेंगे? आप हमारा जो है ग्लाइसम प्रोडक्ट क्यों नहीं लेते आप? आप उसको भी लेके देखिए ना। आप जो है खाना खाने से पहले सुबह ग्लाइसम टेबलेट को च्यू कीजिएगा, उसके साथ ग्लाइसम प्रोडक्ट का पाउडर को जो है पानी में मिला के या दूध में मिला के पी लिएगा, उसके बाद जो है न्यूट्रीचार्ज वुमन और वेजोमेगा खा लीजिएगा, कुछ नहीं होगा आपको, कुछ नहीं होगा, यू डोंट हैव टू वरी एनीथिंग, पक्का आप ले सकते हैं वेजोमेगा। और उनका एक और सवाल था कि क्या कहते हैं कि वेजोमेगा जो हार्ट पेशेंट ले सकते हैं, हार्ट के लिए तो बहुत जबरदस्त है वेजोमेगा। शरीर के बाल से लेके बाहर बाहर की तरफ बाल, उसके बाद स्किन, उसके बाद नाखून, इन सब के लिए भी, और शरीर के अंदर वाला हार्ट, लंग्स, किडनी, प्रेशर, कोलेस्ट्रॉल, शुगर, एनीथिंग यू नेम इट, यू कैन हैव इट। इतना जबरदस्त चीज है, आपको कोई शक या सवाल होने की जरूरत ही नहीं है, आप जम के किसी के साथ भी ले सकते हैं। हाँ, अगर आप दवाई ले रहे हैं, अभी देखिए मैंने उनको ये भी बता दिया कि आप जो है हमारा ग्लाइसम लीजिएगा, अगर वो दवाई ले रहे हैं तो दे कैन यू नो वो दवाई ले सकते हैं, लेकिन हमारा ये भी लीजिए उसके साथ, कोई प्रॉब्लम उनको नहीं होगा। हाँ, एक ही प्रॉब्लम हो सकता है उनको, थोड़े दिन के बाद दवाइयां छोड़नी पड़ेगी उनको बस। ओके सर, आप जरा बता दीजिए सर। सॉरी,
இப்போ முதல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வரோம். நிறைய கேள்விகள் வருது. இந்த அனில் ஆண்டோ அனில் அப்படிங்கிறவர் நிறைய கேள்விகள் அனுப்பியிருக்காரு. முதல்ல அவருக்கு பதில் சொல்லிட்டு அடுத்ததாக மிச்ச பேர்லாம் கேள்வி கேட்கலாம். இப்போ தமிழ்ல கேட்கறவங்களுக்கு நாசர் கூட இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் ஒளிபெயர்க்கலாம். இப்ப ஆண்டோ அனில் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கரை வியாதிக்காரர் இதை சாப்பிடலாமா, இங்க வெஜ்ஜுமேகா சாப்பிடலாமா, இதுதான் அவரோட கேள்வி. தாராளமா சாப்பிடலாங்கிறது சொல்லி நம்ம முடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம தனியா ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வச்சிருக்கோமே, கிளைசம் ப்ராடக்ட் இருக்கு. அந்த கிளைசம் ப்ராடக்ட் இருக்கு நம்மள்ட்ட. கிளைசம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம கணையத்துல உள்ள பீட்டா செல்ல டியூன் பண்ணி அதை ஊக்குவித்து அது இயல்பான இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான இயற்கையான மூலிகைகள் சார்ந்த அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அது பவுடர் ப்ரோட்டீன் ஃபார்ம்லயும் ஒன்று இருக்கு, கூடவே ஒரு மாத்திரை வடிவத்தில் இருக்கு. இது ரெண்டையும் சாப்பிடும் போதே சர்க்கரை வியாதி என்பது காலப்போக்கில் அவர் குறைஞ்சிடும். அப்போ வெஜ்ஜுமேகாங்கிறது முக்கியம்தான், ஆனா வெஜ்ஜுகோ மட்டும் சர்க்கரை வியாதிக்காரர் கொடுத்தா சர்க்கரை வியாதி நம்ம கவனிக்கணுமா இல்லையா? அதனால நீங்க என்ன செய்யணும், கிளைசம் ப்ராடக்டையும் கிளைசம் டேப்லெட்டையும் காலையில வெறும் வயிற்றுல காலையில டிஃபன் பண்றதுனால காலையில பசி ஆறுவதற்கு முன்பாக மக்களுக்கு சொல்றேன், மக்களுக்கு சொல்றேன், தமிழ் மக்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அது என்ன செய்யணும், அப்போ காலையில வெறும் வயிற்றுல அந்த நம்ம அந்த டேப்லெட்டை, அந்த மாத்திரை வடிவத்தில் இருக்கிற கிளைசம் டேப்லெட்டை வாயில வச்சு தவச்சு எச்சில் மூலமாக அது உள்ள போகணும். கடிக்க கூடாது, முழுங்க கூடாது, அது வாயில கரையணும். குறைஞ்சது 20-30 நிமிஷம் ஆகும். அதுல கரைஞ்சி முடிச்சப்பறம் அந்த ப்ரோடக்ட் எடுத்து நம்ம குடிக்கணும். அப்படி கூடிய சக்கர வியாதிக்காரர் குடிக்கும் போது இது தேவைப்படாது. நம்ம ஏற்கனவே ப்ரோடக்ட் குடிக்கிறோம்ல காலையில பிவிஎம்எஃப்ல, அது நமக்கு தவிர்க்கப்படும். ஏன்னா ரெண்டு செலவு தேவையில்லை, இதுலயும் ப்ரோட்டீன் இருக்கு, அதனால அதை குடிச்சிக்கலாம். அதை குடிச்சிட்டு வெஜ்ஜுங்க கண்டிப்பா சாப்பிடணும். அது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா, ஏன்னா வெஜ்ஜுமே கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஏரியாக்கான விஷயம் இல்ல, உடலுக்கு வெளியே இருக்கிற தலை முடியல ஆரம்பிச்சு நகை கால் விரல் நகை வரையும், அடுத்து உள்ளு உறுப்புகள்ல உள்ள என்னென்ன இருக்கோ, ஒரு உள்ளு உறுப்பு அத்தனைக்கும் என்னென்ன இருக்கோ அவருக்கு தேவையான ஆர்கன்ஸ், ஆர்கனை தாக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், பிபி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமான ஆபத்து பார்த்தவன் தான் வெஜ்ஜுமேகா. அதனால கண்டிப்பா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம், வெஜ்ஜுமேகா எடுத்துக்கலாம். ஆனா சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த நம்ம கிளைசம் ப்ரோடக்ட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். எஸ் சார். ஓகே சார். அபி சார், கை லோக் கொஸ்டின் டால் ரேன் ஜல்தி ஜல்தி ஹட் ஜா ரே பூரா படி நீ பா ரேம் ஜரா போலியே கி ஜரா முன் கரெக்ட் கொஸ்டின் பூச்சே தோ உஸ்கா ஜவாப் ஹம் தே சக்தே ஹே நா. கமரா சார், ஒடிசா சே ஜோ ஹே அப் ஏக் பதா நீ நாம் நீ படா பாயா மேன் உனக்கு கே கி பிவிஎம்எஃப் ஜோ ஹே ஹம் தோ சால் சே கா ரே ஹம் கொஸ்டின் மே பூரா படி நீ பாயா வோ ஹட் கயா. அச்சா, You can take veg omega for, you can give, मतलब आप अपने बच्चों को veg omega दे सकते हैं, लेकिन आपको PVMF जो उनको जो है NutriCharge kit से मिल रहा है ना, NutriCharge kit से जो है बच्चों का PVMF क्या है, बच्चों का PVMF NutriCharge kit से, तो आप NutriCharge kit दे रहे तो PVMF तो वैसे ही हो गया है, और 9th स्टैंडर्ड में पढ़ रहा है तो उसका veg omega तो जरूर दीजिएगा, बहुत बढ़िया बात है कि नहीं? और यहाँ पे कहा गया कि कई लोग जो है जो 2 साल से PVMF खा रहे हैं, तो PVMF खा रहे हैं उनके साथ अभी veg omega भी आया, तो आप उसके साथ ले सकते हैं, दैट्स नॉट अ प्रॉब्लम. ओके, एक और दूसरी बात है, 2 सालों से हम लोग PVMF ले रहे हैं, क्या हमें कोरोना नहीं अटैक नहीं कर सकता है सर? अरे यार, जब एक बड़ा डेंजरस क्वेश्चन डाल दिया यार. देखिए, इसका मतलब ये नहीं कि जो है आप जो है बिल्कुल ऐसे जैसे कर्ण का कवच आपने पहन लिए और जहां लॉकडाउन है, अरे हम आ रहे हैं भाई, हमको कुछ नहीं करने वाला कोई, बुलेट प्रूफ हमारे पास है, ऐसा कहने का मतलब नहीं है. कहने का मतलब ये है कि साधारण व्यक्ति लोगों को आने की जो संभावना है उनमें से हमारी संभावना बहुत ज्यादा कम होगी. इसके लिए आप एक कॉम्पिटिशन के रूप में मत निकलेगा, राइट? डिस्कशन है. अभी बोला था ना, 9th स्टैंडर्ड पढ़ रहा है ना उनका बेटा. हाँ सर, 9th स्टैंडर्ड था, 14 साल हो गया, वो तो PVMF ले सकता है. वो ले सकता है, नो प्रॉब्लम, ले सकता है. இப்ப அதே ஆண்டோ அனில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நாங்க 2 வருஷமா சாப்பிடுறோம் நம்ம PVMF வெஜ்ஜுமேகா.
ஆண்டோ அனில் மேடம் அவங்க லேடி ரைட் ஓகே ஓகே ஆண்டோ கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷமா நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் நாங்க பிபிஎம் அப்போ வெஜ்ஜுமக்கு எடுக்கிறோம் என் பையன் ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு தான் அவனுக்கு நான் வெஜ்ஜுமக்க மட்டும் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அந்த வெஜ்ஜுமக்க மட்டும் ஏன் கொடுக்கணும் நமக்கு தான் 30 வயசு கீழே 13 வயசு கீழே உள்ள குழந்தையா இருந்தா நம்மள்ட்ட தான் கிட்ஸ் இருக்கு நியூட்ரி ஸ்டேஜ் கிட்ஸ் இருக்கு பிபிஎம்எஃப்க்கான அத்தனை குணங்களும் குழந்தைகளுக்கு அதில் அடங்கியிருக்கு அதையும் சேர்த்து வெஜ்ஜு உபயோகம் கொடுக்க வேண்டியதுதான் ஆனா ஒன்பதாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழந்தை 14 வயசு ஆயிடுச்சு அப்போ 14 வயசு ஆட்டோமேட்டிக் இயல்பாகவே நீங்க எனது பிபிஎம்எஃப் வெஜ்ஜு உபயோகம் கொடுக்கலாம் இதான் இதான் முதல் செய்தி அடுத்த ஒரு கேள்வி வருது அது பயங்கரமான கேள்வி நம்மளை ஆபத்துல சிக்க வைக்கக்கூடிய கேள்வி அப்ப நாங்க பிபிஎம்எஃப்யும் வெஜ்ஜு உபயோகம் எடுத்தா கொரோனாவே எங்களுக்கு வராதான்னு கேள்வி இது மிக சிக்கலான ஒரு விஷயம் கொரோனா வராது என்பதை யாரும் நிர்ணயிக்க முடியாது ஆனா இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத மனிதர்களுக்கு கொரோனா எந்த வேகத்துல வந்து சீக்கிரம் நுழையுமோ அந்த வேகத்தை தடுக்கக்கூடியது இதையெல்லாம் உட்கொண்டால் நமக்கு எதிர்ப்பு சக்தி கூடும் போது அவர்களோட தாக்குதல் மிக குறைவா இருக்குங்கிறத உண்மையை ஒழிய இது கொரோனாக்கான மருந்து அல்ல கொரோனா என்பது ஒரு புறத்தாக்குதல் அந்த புறத்தாக்குதல் வலிமையான தாக்குதல் அந்த வலிமை பலவீனமடைகிறது எங்க உலக சுகாதார அமைப்புல இருந்து எல்லாமே இப்ப என்ன சொல்றாங்க ரிசர்ச்ல அது எங்க தோற்று போகும் யாரிடம் தோற்று போகும் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்க அதுல ஒருத்தர் தாக்கிருச்சு 3 பேர் தாக்கலங்கும் போது என்ன அர்த்தமாகுது அந்த வீட்டுக்குள்ள 4 பேரையும் தாக்கிருக்கலாமா இல்லையா அந்த ஒருவருக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைவு அதனால அவரால் அதால் தாக்கப்பட்டார் 3 பேருக்கும் வந்தது ஆனால் தாக்கப்படவில்லை அது மாதிரி எது இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி என்ற ஒரு விஷயத்தை நமக்கு மீட்டுக் கொடுப்பதற்கான உணவுத்தான் பேசிக்கிட்டு இருக்க மொழிய இது ஒரு கவசம் இல்ல இந்த கவசத்தை போட்டேன் ரெண்டு எடுத்துட்டேன் நான் ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டேன் துப்பாக்கியில சுடுறா பாப்போம் நெஞ்ச வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இது விளையாட்டு இல்லது அது அது வேலையை செய்யும் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய வேலை செய்யறோம் அதுக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய வேலைகளில் அது இதுன்னு தேடுறதுல நமக்கு ஏற்கனவே நம்ம இம்யூனியும் எதிர்ப்பு சக்தியும் கூட்டக்கூடிய அற்புதமான பொருள்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடிய இது கொரோனாக்கான மருந்தை பேசவில்லை எஸ் सर जरा इनको ये बता दीजिएगा देखिए ये आप जरा इनसे ये कहना है सर ये सर जैसे देखिए कि अभी हम घर के अंदर हैं और हमारे पास जो है कोई बंदूक या कोई गोली कुछ नहीं है और हमें मालूम है कि कोई भी अंदर आ जाएगा तो हमको जो खत्म कर देगा तो हम एक चीज कर सकते हैं बाहर की दीवार को बड़ा स्ट्रॉन्ग बनाकर एक सिक्योरिटी को खड़ा कर सकते हैं जिससे कि कोई बाहर वाला अंदर ना आए तो वही है पीबीएमएफ और हमारा ये न्यूट्री चार्ज இப்ப இது என்னன்னா இதுக்கு இன்னொரு வகையில பதில் சொல்லலாம் இந்த விஷயத்துக்கு இந்த கேள்விக்கு கடைசியை கேட்ட ஆபத்தான கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாம் என்னன்னு பார்த்தா நம்ம தெருவுல பெருந்திருடன் துப்பாக்கியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் எல்லா வீட்டுக்குள்ளயும் புந்து புந்து மிரட்டி மிரட்டி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான் ஆனா அவன்கிட்ட தப்பிக்கிறது நம்ம என்ன செய்யலாம் தப்பிக்க முடியாது எல்லாரும் தப்பிக்க முடியாது ஏன்னா அவன் தான் பயங்கரமா துப்பாக்கியோட வர்றானே அப்போ நம்ம தப்பிக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நம்மளோட சுவரை நம்ம காம்பவுண்ட் சுவரை உறுதியாக்கிட்டு வெளியே ஒரு துப்பாக்கியோட ஒரு செக்யூரிட்டி போட்டா நமக்கு பாதுகாப்பா இல்லையா ஒருவேளை அவன் நம்ம செக்யூரிட்டியும் சுட்டுட்டு அவன் உள்ள வந்தா அது அடுத்த கட்டம் ஆனா கச்சமய பாதுகாப்பு இருக்கா இல்லையா நமக்கு இது சாதாரண ஒரு இதெல்லாம் பாதுகாப்பு இல்லாத வீடுகளில் நுழைஞ்சி அவன் கொள்ளையடிச்ச மாதிரி அவன் சுட்டது மாதிரி அவன் கொன்னது மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இல்லை இல்லை இது மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது நம்மை தற்காத்து கொள்ள இயல்பாகவே ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்தி கொண்டவங்களுக்கு எதுவும் தேவையில்லாம கூட வராம போகலாம் இப்போ இந்தியாவில் வந்ததுல பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் மிக சொற்பமாக தான் வந்திருக்கு நம்ம தான் பயப்படுறோம் நம்மளை பயங்காட்டுது இந்த மீடியா எல்லாமே பயங்காட்டுது நசர் நசர் சார் இந்த விஷயத்துல வலியது மட்டுமே இந்த விஷயத்துல வலியது அந்த ஆரோக்கியமான வலிமையை நாம் கொண்டிருந்தால் வராது நம்ம கொண்டிருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோம் நம்ம பலவீனமா இருக்கிறதுனால நமக்கு பலத்தை உள்கட்டமைப்பு பலத்தை ஏற்படுத்தி ஒரு பொருள்கள் நம்மகிட்ட இருக்கு அதை பயன்படுத்தினால் நாம் தற்காத்து கொள்ளால் முடியும் தான் சொல்ற மொழிய நாம் பாதுகாப்ப வாய்ப்பு இருக்கும் தான் சொல்ற மொழிய நாம் அதை எதிர்த்து தாக்க வாய்ப்புன்னு சொல்லல எஸ் சார் எம்பி சார் எஸ் சார் ஆஃப் கோர்ஸ் வி கேன் சே இன் தி அனதர் வேர்ட் 99% இட் வோன்ட் கம் யோ தட் வி கேன் சே தட் வி கேன் சே பட் வி வில் சச் எ கைண்ட் ஆஃப் திங்ஸ் yeah that 19, we can 9% it won't come if yeah. you will take regular if our immunity will be all right 99% it won't come it won't come lekin jo hai we will not go and tell this continuously that idhe ipdi sonnamna enna agum idha poi corona ku marandu solittu appra baba ramdev mari aaya kudad adha fantastic answer sir adha parayindu adhe so
केसर पिस्ता एट टाइम्स अपार्ट फ्रॉम स्ट्रॉबेरी प्रोबायोटिक. और एक और सवाल आया सर, ये सवाल है मेरे को लगता है कि वेंकट है जो शिवकाशी से है, और जब वो कहते हैं कि जब हम शिवकाशी में गए थे तो हमने कहा था कि जो वेज ओमेगा जो है उसको जो है पासी से बनाया गया है जो प्लांट है, और अभी जो इंग्रेडिएंट हम देखते हैं तो उसमें जो एक सीड दिख रहा है. बहुत जबरदस्त क्वेश्चन है सर. वेंकट जी को जो हम ताली मार रहे हैं, वेंकट ये सुपराज Flaxseed is in your box. It is mean linum unticessum. This is what they have written. Linum unticessum. This is flaxseed, which is there in the NutriCharge woman also, right? This flaxseed is in a 500 milligram we added in NutriCharge Veg Omega. The flaxseed is a product which has got very high quality Veg Omega. I mean omega 3 fatty acid. Flaxseed contains very high quality omega 3 fatty acid, so that also has been added to it. That's the reason why we say the veg omega which NutriCharge company is giving you is matchless. Nobody can match with the quality of veg omega which you are giving. One more thing is, I already told you before, this is being made by a cold press technology, and rest of the thing is being made by hot technology. And when we heat it, what will happen? It will become trans fat. So we should not heat omega 3 fatty acids. And that is the reason why you will find that all those oils, vegetable oils, has got omega 3 fatty acid, which you heat, it will become trans fat very fast. But in the health guard oil, the omega 3 content is very, very less. So you can heat it up to 270 degree because the trans fat will not come up to that level. You understand? So this is one of the best omega 3 fatty acid you can find. Isse badhiya veg omega aapko shayad duniya mein kahin nahi milega. इस बात की गारंटी हम आपको देते हैं, जम के लीजिएगा. एंड वेरी गुड क्वेश्चन वेंकट सर फ्रॉम शिवकाशी. ताली बजाता हूं उसको. वेंकटோட கேள்வி மிக அற்புதமான கேள்வி. ஏனா இந்த கேள்வி ஆழமா அத நுட்பமா அத ஆராய்ஞ்சி இருக்காங்கங்கிறது தெரிய வருது. சரியான கேள்வி. இது எல்லாருக்கும் சொல்ல வாய்ப்பு கொடுத்தது நன்றி. இதுல என்ன பாத்தீங்களா, நம்ம பாசில இருந்து எடுத்ததுதான் எல்லாமே. பாசில இருந்து எடுக்கும்போது வெஜ் உகை மட்டும் வர்றதில்ல, அந்த டிஹெச்ஏ எல்லாம் முழுமையா வர்றதில்ல. நம்ம வெஜ் உகை மட்டும் பிரிச்சு எடுக்கிறோம். பிரிச்சு எடுக்கும்போது பிளாக்சீட்னு ஒரு விதை இருக்கு. அந்த பிளாக்சீட் விதையில உள்ள வெஜி ஒமேகா இருக்குல்ல, அது உலகத்திலே மிக சிறந்த உயர்த்தரமான வெஜி ஒமேகா. நம்ம 500 மில்லிகிராம் பிளாக்சீட்ல எடுக்கப்பட்ட ஒமேகா 3 சார், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சார், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இந்த உலகத்துல மிக சிறந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது நம்ம வெஜி ஒமேகா சொல்றதுக்கு தைரியமா சொல்லலாம். எந்த இடத்துலயும் தைரியமா நின்று பேச முடியும். காரணம் என்னன்னா, இது நம்மகிட்ட இருக்கிறது வெறும் பாசிலிருந்து எடுக்கப்பட்ட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மட்டும் இல்ல, கூடவே பிளாக்சீட்ல இருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான ஃபேட்டி ஆசிடும் உள்ள இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதை விட முக்கியமா முதல்ல நான் சொன்ன மாதிரி, இது கோல்டு பிரஸ் டெக்னாலஜில பண்ணது. ஹீட் பண்ணனாலே வெஜ் ஒமேகாங்கிறது பலம் இழந்து போயிடும். அப்போ அதனாலதான் நம்ம ஹெல்த் கார்டு ஆயில்ல ரொம்ப குறைவா இருக்கும் ஒமேகா 3. ஏன்னா நம்ம சமையல் பண்றோம், சமையல் பண்ணும்போது சூடாகும், சூடானா அதோட பலம் இழந்துடும், அல்லது அது ஒரு டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட மாறிடும். அது மாறக்கூடாதுன்னா நம்ம அந்த அந்த நம்ம உணவு பொருள்ல மற்ற சத்துக்கள் கிடைக்கட்டும், இதை குறைச்சி வைப்போம் வச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்துல சிறந்த வெஜ் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது நம்ம வெஜ் ஒமேகால மட்டும்தான். இதை எந்த இடத்துலயும் தைரியமா சொல்லலாம், இதை தைரியமா சாப்பிடலாம். மிக்க நன்றி வெங்கட், உங்க கேள்வி சிறப்பானது. எஸ் சார். यस सर. सर एक और चीज हम आपको बता दें, जो एंटो एनिल मैडम है जो अच्छी सर से हिंदी समझती है लिखा भी, और जो है न्यूट्रिशन के प्रोडक्ट के अलावा आरसीएम की ग्रोसरीज बहुत लेती हैं,
तो अब तो हम उनसे ये कहेंगे कि आप जो है बिंदास बिना किसी हिचक झिझक के न्यूट्रीचार्ज के जो है जो प्रोडक्ट मैंने बताए हैं आप लीजिएगा, और बाकी जो है अभी क्वेश्चन आंसर आएंगे तो उसमें उनको और भी पता चल जाएगा, और कोई डाउट वाइट होगा तो वो पूछ सकते हैं। बहुत जबरदस्त प्रोडक्ट है न्यूट्रीचार्ज का, आप लीजिएगा। और बोले हैं कि डायबिटिक पेशेंट्स, हार्ट पेशेंट्स, यहाँ तक कि जो पेशेंट है नहीं, जो फ्यूचर में पेशेंट हो सकते हैं, उन सबको दे सकते हैं आप, बच्चों से लेके बुजुर्गों तक के लिए का सब प्रोडक्ट हमारे पास है। तो आप जो है बहुत अच्छे एक प्रस्थान के साथ जुड़ी हुई हैं, धन्यवाद आपको कि आप हमारी मीटिंग में आई और हमसे बहुत काफी बात किया। नासर सर, कोई और सवाल हो तो जरा पूछ लीजिए। अनिल मैडम மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டது என்ன கேட்டதுன்னு பார்த்தா, நான் நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் போக மிச்சம் ஆசியமுள்ள எல்லா பொருட்களையும் வாங்குறேன்னு சொல்றாங்க, கிராசரிஸ் வாங்குறாங்க, அது மிக சிறப்பான செய்தி தான், அது வாங்கட்டும். ஆனா நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் மிக சிறப்பானது, நம்ம வெஜி ஒமேகா மிக மிக சிறப்பானது, அது எல்லா நோய்களுக்கும் அதை சாப்பிடலாம், எல்லா நோய்கள் நோயாளிகள் மட்டுமல்ல எந்த நோய் வராமல் இது நோய் வரலன்னு சொல்றவங்களும் பிற்காலத்தில் நோய் வராமல் இருக்கிறதுக்காக இது முழுமையாக உட்கொள்ளலாம். அதனால மிக நன்றி மேடம், நீங்க நீங்க நியூட்ரிசார்ஜ் தொடர்ந்து செய்யுங்க, எல்லா பொருளையும் வாங்கிடுங்க, மற்ற பொருள்களை பத்தி இங்க பேச முடிய வாய்ப்பு நமக்கு குறைவு, நம்ம நியூட்ரிசார்ஜ் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம். காமராஜ் சார், காமராஜ் சார் சொல்லுங்க சார், தமிழ்ல கேள்வி கேட்கிறாங்க, ஓபன் பண்ணி தமிழ்ல கேள்வி கேக்குறவங்கள கேக்க சொல்றேன். கைகளை உயர்த்தினால், நண்பர்களே கைகளை உயர்த்தி கேள்விகளை கேட்க விரும்பினால் உங்களை அன்மியூட் பண்றோம், நீங்களே தமிழ்ல கேட்கலாம், அது வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்க இன்னும் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, நீங்க வந்து கேட்கலாம், ஒரு 20-10 நிமிஷம் நீங்க அதுக்காக எடுத்துக்கலாம், டக்கு டக்குன்னு யாரு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமிங் ஃபர்ஸ்ட் கெட்டிங் சார். सर एक क्वेश्चन है सर, श्री विद्या करके एक मैडम है, मैं श्री विद्या मैडम अनम्यूट पढ़ेंगे उंगला सर, उनका क्वेश्चन मुझे मिल गया सर, आई गॉट द क्वेश्चन फ्रॉम हर। हेलो सर, हां बोलिए बोलिए सर। श्री विद्या मैडम्स क्वेश्चन इज दैट हर फादर इज 67 इयर्स ओल्ड एंड ही इज रेगुलरली अटैकिंग टेकिंग आरसीएम डीएचए, इज इट नॉट पेशेंट मैडम? Here I would like to tell you that you can give him veg omega rather than DHA. Okay, you can give veg omega also. Veg omega is absolutely fantastic for heart patients. So please, Pardon. Along with the DHA, can I take the veg omega? Yes, sir. Yes, sir. You can take that, sir. No problem. You can take both. Both you can take. No problem. At what time? You see, this is one product which you can take at any time, but you have to make sure that whenever you are taking, the time should be absolutely monitored. That if you are taking it at 8 o'clock, you know, after the breakfast you are taking, every day you have to take at the same time. That is the only thing which you have to take care of as far as DHA is concerned. Veg omega after food anytime you can take, but avoid taking it at night. That's all. Okay, Justin. Yeah. இப்போ சரிவித்யா மேடம் கேட்டிருந்தாங்க, அவங்க அப்பா ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர், ஹார்ட் பேஷண்ட், அவர் DHA எடுத்துக்கிட்டு இருக்காரு, அது போதுமானு கேட்டிருக்காங்க. இல்ல, வெஜுமேகா சேர்த்து எடுக்கணுங்கிறதா உண்மை. வெஜுமேகா மிகப்பெரிய பலனை கொடுக்கும், டிஹெச் தேவை, அதுல இருக்கிற இல்லாதது வெஜுமேகால இருக்கு, நம்மள்ட்ட அதையும் எடுத்து சாப்பிடணும். இப்ப ஜஸ்டின் இடையில வந்து கேட்டாரு, நான் ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாமான்னு கேட்டாரு, கண்டிப்பா எடுக்கலாம். அடுத்து ஜஸ்டின் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தா, ரெண்டையும் எந்த நேரத்துல எடுக்கணும்னு கேட்டாரு. இப்போ நம்ம டிஹெச் எடுக்கும்போது எந்த நேரத்துல எடுக்கலாம் நீங்க, ஆனா அந்த நேரத்தை கரெக்டா குறிச்சுக்கிட்டு அந்த 24 மணி நேரம் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எடுத்தீங்களோ அது நாளைக்கு அதே டைம்ல எடுக்கணும், அப்பதான் அதோட முழுமையான பயன் கிடைக்கும். வெஜ் ஒமேகா அப்படி இல்லை, நீங்க எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி இருந்தா கூப்பிடுங்க. அடுத்த கேள்வி, கேள்விகள் யார்கிட்ட இல்லையா, நாங்க அடுத்ததுக்கு போயிருவோம், யாரும் கேள்வி கேட்போர் இல்லையா. ராஜு, ராஜு வந்து, ராஜு வந்துட்டார், ராஜு வந்துட்டார், ராஜு, ராஜு அன்மியூட் பண்ணுங்க. எங்க இருக்காரு சார் ராஜு? காணல, இருக்காரு ராஜு, கைகளை உயர்த்துங்க. வந்து விட்டார், சொல்லுங்க ராஜு. ராஜு, ஹலோ சார், நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்குறதா ராஜு? ராஜு பரவாயில்ல சார், இப்போ ட்விஸ்ட் டிஹெச்ஏ ட்விஸ்ட் வந்து கிட்ஸ் கொடுக்கிற குட்டிகளுக்கு அதன் கூட சேர்த்து கொடுக்காமோ? ஓ எஸ், அது எத்தனை வயசுல எத்தனை கொடுக்கறேன். வெரி குட் க்வெஸ்சன், அகைன் நைஸ் க்வெஸ்சன் சார் கமிங். ஸோ எக் சவால் யே ஹை கி டிஹெச்ஏ ட்விஸ்ட் ஜோ ஹை நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கே சாத் தே சக்தே ஹை கி நஹீ, ஔர் யே டிஹெச்ஏ ஜோ ஹை கிஸ் தரஹ சே கிஸ் உமர் மே தேனா, யே சவால் பூச்சா கயா ராஜு சே. தோ மே ஜரா உஸ்கா ஆப்கோ ஆன்சர் பதா தேதா ஹூன். DHA ट्विस्ट जो है हम उन बच्चों को देते हैं जो
डीएचए कैप्सूल नहीं खा पाते हैं। अब देखिए, जब बच्चा 6 महीने से लेके 2 साल तक का होता है, तब हमको बाहरी खाने के साथ डीएचए ट्विस्ट का 1 कैप्सूल मिला के दे सकते हैं। सो 1 कैप्सूल डेली अलोंग विद द आउटर फूड टू द किड हु इज फ्रॉम 6th month to 2 years। 2 साल से लेके 7 साल तक जो है आप जो है 2 ट्विस्ट देंगे, 2 साल से लेके 7 साल तक 2 ट्विस्ट देंगे, और 7 से लेकर 8 साल मतलब 10 साल तक जो है 3 देंगे। उसके बाद जो है आप 1 कैप्सूल 200 मिलीग्राम का डीएचए दे सकते हैं। और ये देना बहुत जरूरी है सर, पता क्यों? क्योंकि बच्चों का दिमाग जो है मेंटेन होता रहता है, डेवलप होता रहता है उस टाइम, और आपका बच्चा जो इंटेलिजेंस में बहुत ज्यादा आगे निकल जाएगा, याददाश्त के मामले में बहुत आगे निकल जाएगा, आंखों की तरफ से जो जो आपकी जो उनका आईसेट है बहुत आगे निकल जाएगा, और जिस जिनको आप किड्स दे रहे हैं उम्र के हिसाब से जो है आप कैप्सूल मिलाते दीजिए। फॉर एग्जाम्पल, इफ यू आर गिविंग किड्स टू अ किड हु इज एट 8 years ऑफ एज, तो उसको आपको 3 ट्विस्ट जो है उसमें तोड़ के मिलाकर देना है। अगर आप किड्स दे रहे हैं उस बच्चे को जो 4 साल का है, तो उसको आपको 2 देने हैं। इस हिसाब से समझ गए होंगे ना आप, 6 महीने से लेके 2 साल तक के बच्चे को 1 ट्विस्ट, 2 साल से लेके 7 साल तक 2 ट्विस्ट, 7 साल से लेके 10 तक 3 ट्विस्ट, और 10 से ऊपर डीएचए का 200 मिलेगा। राजू क्लियर आई कंडा वाला नासा सर मलयाल तो परियो तमिल परियो तमिल परियो राजू तम तम सारी இப்போ ராஜுவோட கேள்வி என்னன்னு பாத்தீங்களா, இப்போ நான் டிஹெச் ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் குழந்தைக்கு, அந்த கிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், அப்ப சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விதான். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்ஸ் எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்குறோம் நம்ம? 12 வயசு வரையும் கிட்ஸ் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம பிவிஎம்எஃப் தொடர வயது வரையும் கிட்ஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம டிஹெச் ட்விஸ்ட் எதை யாரும் கொடுக்குறோம், எந்த குழந்தைக்கு கொடுக்குறோம், எந்த குழந்தை மாத்திரை உட்கொள்ள முடியாதோ அந்த வயதுக்கு தான் ட்விஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவுல கலந்து கொடுக்கறதுக்காக அந்த ட்விஸ்ட் வந்திருக்கு. இப்போ பொதுவாக என்ன, 6 மாசத்துலேருந்து 2 வயசு வரையும் அவங்க அந்த குழந்தைக்கு கொடுக்குற உணவுல ஒரு நாளைக்கு ஒரு ட்விஸ்ட்டை உடச்சி அது ஊற்றி அந்த சாப்பாட்டோட சேர்த்து கொடுக்குறோம். அப்போ 2 வயசுலேருந்து 7 வயது வரையும் ஒரு நாளைக்கு 2 ட்விஸ்ட் கொடுக்குறோம். 7 வயதுலேருந்து 10 வயது வரையும் ஒரு நாளைக்கு 3 கொடுக்கணும். 10 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏ 200 அதுதான் வந்திருக்கு. அந்த 200 அந்த வயதுல மாத்திரை சாப்பிட்ற இது வந்துடும். அப்போ அந்த டிஹெச்ஏ 200 கொடுக்கணும். இப்போ எந்த வயதுல என்ன கொடுக்கணும், உதாரணத்துக்கு ஒரு 8 வயது குழந்தைக்கு நம்ம டிஹெச்ஏ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா, சாரி கிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், 3 ட்விஸ்ட் போடணும். ஒரு 4 வயது குழந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா 2 ட்விஸ்ட் போடணும். 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் போடணும். இப்போ இந்த ட்விஸ்ட் குழந்தைக்கு ஏன் கொடுக்குறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூளை வளர்ச்சி அதிக தேவைப்படுற காலகட்டம் அது, அந்த குழந்தை வளரும் காலம். அதனால நம்ம டிஹெச்ஏ முக்கியமா தேவை. நம்ம இதுல கிட்ஸ்ல டிஹெச்ஏ இருந்தாலும் அதை விட அந்த ட்விஸ்ட்ல அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். जब आप एक बच्चे को न्यूट्रीचार्ज किड्स दे रहे हैं और उसके साथ आप उसको डीएचए ट्विस्ट भी दे रहे हैं, भगवान कसम इससे बढ़िया खुशखबरी और आपके लिए नहीं होगी कि आपका जो बच्चा है वो फिजिकली भी बढ़ रहा है, मेंटली भी बढ़ रहा है। वो आपका बच्चा जो है फिजिकली भी बहुत ज्यादा तंदुरुस्त बन रहा है और मेंटली भी बहुत ज्यादा तंदुरुस्त बन रहा है। और हम अपने बच्चों से इसके अलावा और क्या चाहते हैं यार, वो मेंटली भी अच्छा रहे, फिजिकली भी अच्छा रहे, यही सब माँ बाप चाहते हैं कि नहीं? तो इट इज वेरी गुड दैट यू नो यू कैन दिस इज वेरी गुड राजू फैंटास्टिक। இப்போ இந்த கேள்வியில இன்னொரு செய்தியும் சேர்த்து நான் பதில் சொல்ல விரும்புறேன். எந்த குழந்தைக்கு நம்ம டிஹெச்ஏ ட்விஸ்ட நம்ம கிட்ஸோட சேர்த்து கொடுக்குறோமோ, இது ரெண்டும் அந்த குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தைய விட சிறப்பான கொடுப்பனை யாருக்குமே இருக்காது. ஏன்னா நம்ம குழந்தைகளோட வளர்ச்சி அது மனோ ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஆரோக்கியமான குழந்தையா மாறும். இதை விட சிறப்பா குழந்தைகளுக்கு நம்ம என்னத்தை கொடுத்துட போறோம், அதனால இது ரெண்டையும் கொடுக்கறது மிக அவசியமானது. குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமே அதுதான். நீங்கலாம் Yes. Right. Another, another,
एक्सेलेंट क्वेश्चन, और एक ये क्वेश्चन जो है साधारण लोग बहुत बोलते रहते हैं, हमसे पूछते रहते हैं इसके क्या करना क्या नहीं करना है। सर आप अगर आप पीवीएमएफ ले रहे हैं तो वही बहुत ज्यादा हो जाता है, लेकिन आजकल का पीवीएमएफ से हम एक स्टेप और ज्यादा हो गए ना, वेज ओमेगा वाली बात हो गई। तो पीवीएमएफ के साथ आप वेज ओमेगा लीजिए और आप देखिए कि आपके शरीर में क्या क्या रंग दिखाता है। और एक चीज मैं इनसे ये कहना चाहूंगा लेडीज से, पानी पीने के मामले में इतने ज्यादा कंजूस इस दुनिया में कोई और नहीं होते। तो मैं उन लेडियों से यही कहूंगा कि ये पीवीएमएफ और वेजमे के साथ आप पानी जम के पीजिएगा, और एक दिन में कम से कम आप 3 बार खाना खाते हैं, ब्रेकफास्ट खाते हैं, लंच खाते हैं, डिनर खाते हैं, कम से कम लंच से पहले आप जो है सलाद खाना सीखिए, बिना पकाया हुआ वेजिटेबल काट के, फ्रूट्स काट के खाइएगा। और ये देखिए एक चीज ध्यान रखिएगा, जब आप सलाद लेते हैं तो खाने से 15-20 मिनट पहले खाइएगा, क्योंकि ये बिना पकाया हुआ है, और अगर आप खाने के साथ खाएंगे तो वो पका हुआ होगा और ये अनपका हुआ होगा, ये दोनों मैच नहीं करेगा। सो सलाद जो है आप 10-15 मिनट पहले खाइएगा, उसके बाद इंतजार कीजिएगा, उसके बाद खाना खाइएगा। सो सलाद भी खाइएगा, पानी भी पिएगा, पीवीएमएफ प्लस वेज ओमेगा लीजिएगा, आपका ये जो है बहुत ही ज्यादा जबरदस्त तरीके से जो है ये पीसीओडी का प्रॉब्लम हट जाएगा। போதுமானது இருந்தாலும் நம்மகன் ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்கு, அதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, அற்புத மாற்றங்களை நிகழ்த்துங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க மூணையும் எடுத்தாலே போதுமானது. அடுத்தது நம்ம ஏற்கனவே தண்ணியை குடிக்கிறதுல நம்ம இந்திய பெண்கள், மிக குறிப்பாக இந்திய பெண்கள் ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறாங்க, அதனால தண்ணி அதிகம் குடிங்க, அதிகம் தண்ணி குடிங்க, தண்ணியை நிறைய குடிச்சிட்டு இந்த மூணு எடுத்தால் போதுமானது. ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொரு அட்வைஸ், என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னால சாலாடு ஏதாவது சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள் இது சேர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா சாலாடுங்கிறது தேவை, முக்கியமாக அந்த பிசிஓடி பிராப்ளத்துக்கு முக்கியமான ஒரு பாகம் தான் அது. ஆனால் அதை சாப்பிட்டு சாப்பாட்டோட சேர்த்தோ அல்லது சாப்பாட்டுக்கு சாப்பாடு முடிச்ச அப்புறமும் சாப்பிடும்போது பிரச்சனை வரும். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நம்ம எதை சாப்பிட்றோம்னு தெரிஞ்சு நம்ம மூளை உத்தரவு கொடுக்குறத பொறுத்து தான் நமக்கு ஆசிட், வயிற்றுல செரிமான ஆசிட் சுரக்குது. அது இது சமைக்காத ஒரு சாலடு, சாலடு என்பது சமைக்காத உணவு, அதுக்கான தேவையான வீரியம் குன்றிய ஆசிட் தான் உருவாகும். அப்போ சமைச்ச பொருளுக்கான இது ஆசிட் வேற வகையில் உருவாகணும். அப்போ ரெண்டும் செய்யும்போது ரெண்டுமே பலன் இல்லாமல் போயிடும். அதனால சாப்பிட்றதுக்கு ஒரு 15 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால நீங்கள் சாலடை சாப்பிடணும். அந்த சாலடை சாப்பிட்டு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க சாப்பாடு சாப்பிடலாம். இது கூடவே முக்கியமானது அதிக தண்ணி குடிக்கிறது. சார் உஸ்கே சாத் ஏக ஒரு சீஸ் ஜோட் தீஜியேனா சார், பானி கே சார், பானி ஆப் பீ ரஹே ஹேன் லேகின் ஆப் ஏக ஒரு சீஸ் யே தியான் நீ தேதே ஹேன் லேடீஸ் கி ஜோ ஹே அப்னா யூரினேஷன் டைம் பர் நீ கர்தே ஹோ, தோ உன்கோ கேயே கே யே தோனோ மேட்ச் ஹோனா சாஹியே, ரைட்? ஹா, இது முக்கியமான செய்தி, அந்த பிசிஓடி பிராப்ளத்துக்கு தொடர்பான ஒரு செய்தி. தண்ணி அதிகம் குடிக்கிறதுல நம்ம பெண்கள், காரணம் என்னன்னா அடிக்கடி நம்ம யூரின் போக முடியாத சூழல் இருக்காது, இருக்காதுங்கிறதுனால குறைவாக குடிக்கிறோங்கிறது காரணம். இப்போ வெறும் தண்ணி மட்டும் குடிச்சாலும் பத்தாது, அந்த யூரினை சரியான நேரத்தில் அது வெளியேற்றணும். ஏன்னா வெறும் தண்ணி குடிக்க முடியாத சூழல் உருவாகிறது காரணமே யூரினை அடக்கி வைக்கிறது தான். யூரின் அதிகம் வெளியே போகணும், அதிகம் தண்ணி குடிக்கணும். அதிகம் தண்ணி குடித்தா யூரின் அடக்கி வச்சிருந்தோம்னா அதிகம் தண்ணி குடிக்க முடியாது. அதனால ரெண்டு முக்கியம், தண்ணி அதிகம் குடிக்கணும்னா முதல்ல யூரின் அதிகம் வெளியேற்றணும், போகும்போதும் சரி வரும்போதும் சரி அவனுக்கு என்ன குடுக்கலாம், நம்ம நியூட்ரிஷன்ல என்ன அவனுக்கு குடுக்கற மாதிரி இருக்கு? ஓகே சார், बहुत जबरदस्त सवाल से सवाल के ऊपर सवाल आ रहा है सर, मेरे को तो लग रहा है जैसे मैं इंटरव्यू में बैठा हूँ, बहुत जबरदस्त। अब देखिए बहुत अच्छा सवाल पूछा है मैडम ने, प्रभावती मैडम ने, कि उनका बेटा है शायद जिम जा रहा है तो जिम जाने के और आने के बाद क्या देना है, ये पूछ रहे हैं। देखिए जिम हम जाते हैं मसल को डेवलप करने के लिए, तो हमको जो है पीवीएमएफ तो आप दे ही रहे हैं उनको, पीवीएमएफ के साथ जो है आपको गेनर को जोड़ना पड़ेगा। सो सुबह जब वो जा रहा है, या देखिए आपके डिपेंड करता है उस व्यक्ति के ऊपर कि वो पहला लेना चाहता है कि बाद में लेना चाहता है। शुरुआत में तो मेरे को लगता है कि आधा घंटा पहले अगर ये लेके जाएगा तो शरीर में पकड़ेगा ज्यादा, तो न्यूट्रीचार्ज प्रोडाइट के साथ गेनर को मिक्स कर
अच्छी तरह से मिक्स कीजिएगा, पिएगा, थोड़ा सा पिएगा, फिर मिक्स कीजिए, फिर थोड़ा सा पीजिएगा, फिर मिक्स कीजिए, फिर थोड़ा पी, मतलब मिक्स करते रहना है और पीते रहना है। अगर आप एक ही बार में मिक्स करके पी लिए तो पूरा जो है नीचे दब जाएगा, पानी पी ले जाओगे आप, गेनर और प्रोडक्ट वहीं दबा रह जाएगा। इसे अच्छी तरह से शेक कर कर करके पीना है उसको। तो गेनर और प्रोडक्ट को मिला के पीजिएगा, जिम जाइएगा, वर्कआउट कीजिएगा, आइएगा, उसके बाद न्यूट्रीचार्ज मैन और वेज मंगा खाइएगा। इससे बढ़िया और कोई क्या बताएं हम, जरा बता दीजिए प्रभाव जी मैडम को। மேடம் சிறப்பான கேள்வி கேட்டாங்க, தொடர்ந்து சிறப்பான கேள்விகளை வருது, நான் இன்டர்வியூல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கேள்வி சரியான கேள்விமா, உங்க பையன் 18 வயசு பையன் ஜிம்முக்கு போறாரு, ஜிம்முக்கு போறது எதுக்கு போறாரு, பாடி பில்ட் பண்றதுக்காக, உடல் கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக. அப்போ உடல் கட்டமைப்பு உருவாகிறது என்ன தேவை, புரோட்டீன் தேவை. நீங்க இந்த பிபிஎம்எஃப் ஏற்கனவே கொடுக்கணுங்கிறது நமக்கு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், அது 14 வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டோம். இப்போ அவர் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னால அரை மணி நேரத்துக்கு முன்னால அவர் என்ன செய்யணும், வெறும் புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, ஏன்னா பாடி டெவலப் பண்ணணும். அதுக்காக என்ன செய்யணும், நம்மளோட கெய்னர்னு ஒண்ணு இருக்கு நம்மள்கிட்ட, அந்த கெய்னர் இதையும் கலந்து, கெய்னர் இதையும் கலந்து, இதையும் கலந்து சத்தம் வருது, இதையும் கலந்து கெய்னரை இதையும் கலந்து அவர் குடிக்கணும். இப்ப கெய்னரை கலக்கறதுல ஒரு சிக்கல் வரும், என்னன்னா கெய்னர்ல நிறைய ஒரு கனமான பொருள் இருக்கிறதுனால நீங்க வெறும் நம்ம புரோட்டீன் ஷேக்கை கலக்கிட்டு குடிச்ச மாதிரி மேல நிக்காது, அது தேங்கிடும். அதனால நீங்க என்ன கலக்கி கலக்கிட்டு குடிக்கணும், இல்ல சேக்க வச்சிருந்தீங்களா குளிக்கி குளிக்கிட்டு அதை குடிக்கணும். அவரு குடிச்சிட்டு போக வேண்டியது போறதுக்கு அரை மணிக்கு முன்னால என்ன குடிச்சிட்டு போகணும், நம்ம புரோட்டீனும் நம்ம கெய்னரும் சேர்ந்து குடிச்சிட்டு போகணும். வந்து ஜிம்ல இருந்து வந்தப்புறம் அவர் என்ன சாப்பிடணும், நம்ம நியூட்ரிசார்ஜ் மேனும் வெஜ் ஒமேகா சாப்பிடணும். நன்றிமா கேள்விக்கு. Thank you, sir. How are you, sir? Oh, thank you, ma'am. Thank you. How are you, ma'am? Sir, fine, sir. வந்து பயோ ஏஜ் இருக்குல்லங்க சார், பயோ ஏஜ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோர்ஸா எடுக்கிறாரு, வந்து 25 இயர்ஸ் அப்புறம் எடுக்கணும்னு. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க S5 எடுக்கலாமா? அதான் சார் க்வெஸ்சன். ஓகே 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 मैडम, द क्वेश्चन इज यू नो कि एक आदमी है जो बायोज ले रहा है, उसके साथ S5 ले सकते हैं, ये सर पूछा सर ना सर? ये बहुत अच्छा क्वेश्चन ये भी है, क्योंकि मुझे बहुत अच्छा लग रहा है कि अच्छे अच्छे क्वेश्चन पूछ रहे हैं बिल्कुल कई लोग। अब ये क्वेश्चन का सवाल मैडम का आंसर ये है, देखिए हम बायोज उस आदमी को देते हैं जिसके शरीर से हमको उसके शरीर के टॉक्सिन्स को बाहर निकालना है, उसके शरीर से जहर को बाहर निकालना है, उसके शरीर के हर ऑर्गन को स्पेशली लिवर को बहुत ज्यादा एक्टिवेट करना है, जिससे शरीर का पूरा ऑर्गन सिस्टम बहुत अच्छी तरह से वर्क करे, और जो भी आप खाएं, जो भी आप लें, उसमें से जो भी फूड आप लें उसमें से आपको न्यूट्रिशन मिले और न्यूट्रिशन शरीर जो है एब्जॉर्ब करें। इसलिए आप बायोज ले रहे हैं, आप 3 महीने कंटिन्यू लीजिए। अब सवाल यह है कि आप उसके साथ ये ले सकते हैं कि नहीं, आप जरूर ले सकते हैं मैडम न्यूट्रीचार्ज S5। S5 कब लेना है? न्यूट्रीचार्ज S5 आपको दोपहर के खाने के आधे घंटे बाद लेना है, लेकिन एक बात आप ध्यान रखिएगा, जब भी आप S5 ले रहे हैं बहुत अच्छी तरह से पानी पीना बहुत ज्यादा जरूरी है, नंबर वन। उसके बाद रात को जो है आप, जैसे मैंने बोला था, खाने से जो है 45 मिनट के बाद बायोज खाइए, उसके बाद 45 मिनट के बाद आप सोइए, तो आप दोनों ले सकते हैं, ऐसी कोई बात नहीं है। थैंक यू वेणमती मैडम। थैंक यू सर। थैंक यू। थैंक यू सर। वेणमती मैडम को मीट பண்ணிக்கிறங்க, மீட் பண்ணி ஓகே சார். இப்போ வெண்மதி கூட கேட்ட கேள்வி ஒரு சிறப்பான கேள்வி. அவங்க கேட்டது என்னன்னா, நம்ம பயோ ஏஜ் எடுக்கிறார் ஒருவர் அந்த கோர்ஸ், 3 மாசம் கோர்ஸ், வருஷத்துக்கு 3 மாசம் இருக்கிற கோர்ஸ் எடுத்துருக்காரு, அவருக்கு S5 சேர்த்து சாப்பிடலாமாங்கிறது கேள்வி. இப்போ பயோ ஏஜ் ஏன் எடுக்கிறோம், நம்ம லிவர் நம்மளோட கல்லீரலில் உள்ள அசுத்தங்களை நீக்கி உடம்புல உள்ள எல்லா குறைபாடுகளையும் சரி பண்ணி செரிமானத்தை சரி பண்ணக்கூடிய தேவைக்காகத்தான் நம்ம பயோ ஏஜ் எடுக்கிறோம். அப்போ அது ஒரே ஒரு செய்தி தண்ணி அதிகம் குடிக்கணும். हमेशा देखिए ये ध्यान देना है, जो प्रेग्नेंट लेडीज हैं उनको नहीं खाना है,
एंड वो लेडी जो दूध बच्चे को दूध पिला रही है उनको नहीं खाना है, और वो लेडी और वो हस्बैंड, वो कपल जो बच्चे के लिए प्लान कर रहा है, ये तीन को छोड़ के बाकी सब खा सकते हैं सर। हेलो எண்ணத்துல அதற்கான முயற்சியில் இருக்கிறோமோ அப்ப சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது கர்ப்பிணி தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. மூன்றாவது பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் இல்ல, அது தவிர்ப்பது நல்லது. இதுதான் செய்தி. கொடு பெஸ்ட் பிவிஎம்எஃப் வெஜ் ஒமேகா 2 வெஜ் ஒமேகா 2 പിന്നെ கொஞ்சம் வேலக்க கொள்ளுவானு சொல்லு கேட்டா என்ன சொல்றாங்க புரியலன்னு கேளு புரியலங்க சார் अरे நாச சார் ஜரா உங்களுக்கு बताइए जरा धूप से के लिए थोड़ा थोड़ी देर के लिए धूप में बैठ जाइए क्योंकि विटामिन डी तो धूप से जब तक समझ गया वेल 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 सनलाइट सूर्य रश्मि என்னன்னா கிட்ஸ் குடுக்குறது 12 வயது வரையும் தான். 13 வயதுனா அது என்ன குடுக்கணும்? அப்போ பிபிஎம் கண்டிப்பா குடுக்கணும். என்னதாமா பிபிஎம் மென்னுதானே? புரோடைட் பவுடரோ நியூட்ரி சார்ஜ் பிபிஎம் தெரியாம இருக்கிறீங்க. பிவிஎம்எஃப் என்பது புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். அப்ப நம்ம இருக்கிறது டப்பா இருக்குல்ல, இப்ப பாக்கெட் சாஷேல வருதுல்ல, அந்த புரோட்டீன், அந்த புரோட்டீனும் கூடவே நியூட்ரி சார்ஜ் மேனும் ஆணுக்கு பெண்ணுக்கு அது நியூட்ரி சார்ஜ் ஸ்ட்ராபெரியும் ஸ்ட்ராபெரி ப்ராடக்டும் நியூட்ரி சார்ஜ் கொடுக்கணும் பெண்ணுக்கு. சரியா? 13 வயசுக்கு உங்க பையனும் கொடுக்க வேண்டியது. அப்புறம் இதுதான் உள்ள விஷயம். ஆனா வெயில்ல அதிக நேரம் வெயில்ல இருக்கணும். மேடம் அன்மூட் கீஜியே, உஸ்கே பாத் போலியே. இந்தியில் சொல்லுங்க அவங்க. வெரி குட் சிகேம். பிரசாந்தி மேம் ஜரா அன்மூட் கீஜியே, உஸ்கே பாத் ஆப் போலியே. ஏ கர் லியா பாத் கர் லியா. ஆ ठीक है, बात करो मैम, पूछो. आवाज कट रही है मैडम. आवाज कट रही है, आवाज बराबर नहीं है. हमारे जो बायोज है, न्यूट्रिशन बायोज है, वो किसी लोग खा सकते हैं? बराबर सुन नहीं पा रहा हम. एक और बार दोहराओगे मैडम? सर नेटवर्क थोड़ा नहीं आता भी तो. नहीं आप बोलिए, आप जो बोलिए मैं थोड़ा बहुत समझ गया हूँ. मैं बायो एज कौन नहीं का वो सवाल है, मेरे को समझ गया, लेकिन एक और बार दोहराएंगे आप? मैं बोल रही हूँ कि 30 साल के भी लोग
30 साल की या। अरे मैडम पक्का 18 साल के ऊपर आप किसी को भी दे सकते हैं बायोएज। 3 महीने लगातार दीजिएगा, लेकिन एक बात का ध्यान रखिएगा, जब आप देंगे बायोएज कई लोगों को जो है खुजली होने लगेगी, कई लोगों की आंखों में से मुंह नाक में से पानी आने लगेगा, कईयों की आंखें लाल होंगी, कईयों को शायद लूज मोशन हो जाए, कईयों को बहुत ज्यादा पसीना आएगा, लेकिन डरने की बात नहीं है क्योंकि ये सब जो है शरीर का जहर बाहर निकल रहा है, 3-4 दिन के अंदर रुक जाएगा। आप कंटिन्यूअसली देते रहिएगा, 3 महीने देने को बोलो, राइट। ओके मैम, थैंक यू मैडम। பிரசாந்தி மேடம் கேட்டது இப்ப என்ன கேட்டாங்க, 30 வயதுக்காரர் பயோஜி சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு இப்ப சார் சொல்ற பதில் என்னன்னா, தாராளமா சாப்பிடலாம், 18 வயசுக்கு மேல எல்லாரும் சாப்பிடலாம், வருஷத்துக்கு 3 மாசம் கண்டிப்பா சாப்பிடணும். அப்போ சில பேர் சாப்பிடும் போது ஒரு வயிற்றால போகலாம் அல்லது அடிக்க வரலாம் அல்லது மூக்குல தண்ணி வடியலாம், அது எல்லாமே உள்ள இருந்து கசு, யாருக்கு நச்சு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். அது வெளியே போது நடத்தும், ஒரு 4-5 நாள் அது சரியாயிரும். அதனால தொடர்ந்து குடிக்கணும், தண்ணி அதிகம் குடிக்கணும். அப்படி மிஸ் சுகுமார் வாங்க. ஐயா வணக்கம், என்னை வணக்கம். வணக்கம் நியூட்ரி சார்ஜ் கிங் சுரேஷ் சார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். வணக்கம், ஒன்னு நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. ஒண்ணு இல்ல சார், கிட்ஸ் வந்து 2 வயசுல இருந்து 12 வயசு வரை குடுக்கலாம்னு சொன்னீங்க, ஓகே. அதே மாதிரி குழந்தைங்க 50 வயசு மேல இருக்க பெரியவங்களுக்கும் குழந்தைங்க மாதிரி தான் கணக்கு. இப்ப 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், 50 வயசு மேல உள்ளவங்க சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் சார்? சார் பன்னெண்டு வயதுக்குள்ள குழந்தை கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக. அது 50 வயசுக்கு மேல குழந்தையாக கொஞ்சம் தாமதிக்கிறதுக்காக கொடுக்கறதுதான் 12 வயசுக்குள்ள கொடுக்குது. சரிங்க சார். கொடுக்க முடியல, இப்ப 50 வயசு ஆச்சு, உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு 50 வயசு ஆச்சுங்கும் போது நீங்க இது சாப்பிடறதுலாம் தெரியுமா? 50 வயசு ஆனது தெரியாம ஆரோக்கியமா இருப்பீங்க. அப்ப 50 வயசு மேலே சாப்பிடல, முன்னாடியே சாப்பிடல, தப்பு ஒண்ணு இல்ல. இடையில சாப்பிட வேணாங்கிற நீங்க ரெண்டு குழந்தை சொன்னீங்கல்ல. அதாங்கய்யா, இப்ப 12 வயசுக்குள்ள குடுக்கறோம், இப்ப 50 வயசுக்கு மேல சாப்பிடலாமனு ஒரு ஐடியா கேட்ட என்ன பெனிஃபிட் எனக்கு? அவ்வளவுதான். இல்ல அது என்னது, அதுல நிறைய பொருள் இருக்கு, மீட்டிங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நுரையீரலுக்கு நல்ல விஷயத்த தரும், அதுல உள்ள எல்லா டிஹெச்ஏ, ஏன்னா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்காக டிஹெச்ஏ இருக்கு. 50 வயசுக்கு மேல போனோம்னா மூளை தேய்மானம் இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கு சார். அது மீட்டெடுக்குமா இல்லையா? கேள்வியை புரிஞ்சுக்க, மறுபடியும் 12 வயசு மாதிரி நான் ஆயிருவனா, மீச மறுபடியும் திருப்பி முளைக்குமான்னு கேக்குறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மீச ஒண்ணுக்கு உங்க மீசுக்கு பாதிப்பு இல்லைங்கண்ணா, நீங்க சாப்பிடுங்க. சரி சரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ். வேற யாரு? ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா மேடம் கூப்பிடுங்க, பேசுங்க. அட்மிட் பண்ணிக்கங்க. போட்டக்கூடாது. ஓகே ஓகே சார், थैंक यू. எஸ் சார் ஷூர் சார். இந்தியா மேடம், நீங்க கேட்ட கேள்வி, கிட்ஸ் அப்படி முழு குழந்தைக்கு விழுங்க கொடுக்கலாமா, உணவுல கலந்து கொடுக்கணுமா, அத கேள்வி உங்க கேள்வி. இப்போ அது கிட்ஸ் எதுக்கு வந்தது? குழந்தைங்க மாத்திரை விழுங்க முடியாத குழந்தைகளுக்காக தான் கிட்ஸ் வந்தது. ஏன்னா அந்த சிறிய வயசுல தான் அந்த ட்விஸ்ட் வந்தது. அந்த ட்விஸ்ட என்ன செய்யறோம், குழந்தைங்களுக்கு முழுங்க முடிய மாத்திரை வடிவத்துல முழுங்க முடியாததுக்காக கொடுக்குறோம். அதை நம்ம அதுக்குதான் ஒரு மீன் வால் மாதிரி மேல வச்சிருக்கு, அதை திருக்கணும்னா அது உடஞ்சிரும். உடஞ்சிருந்த பிதுக்கி விட்டு நம்ம செரலாக்கோ வேற கஞ்சியோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம்ல, பாலோ கொடுக்குறோம்ல, அதில் கலந்து கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைகளுக்கு மாத்திரை வடிவமா தெரிய வேணாம், அது முழுங்க முடியாத கஷ்டங்கிறதுக்காக தான் அந்த ட்விஸ்டே உருவாக்கப்பட்டது. நன்றி. விஜய் செங்கல்பட்டு சார், கமரன் சார், விஜய் செங்கல்பட்டு ஒருத்தர் செங்கல்பட்டு. ஆமா, பண்ணுங்க விஜய் சார், நீங்க கேளுங்க சார். என்னுடைய நண்பர் வந்து 5 வருஷம் அவருக்கு மேரேஜ் ஆகி இன்னும் குழந்தை எதுவும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கான பலன் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு. நம்ம ப்ராடக்ட்ல ஏதாச்சும் கொடுத்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? சரி சார். எஸ் சார், can you follow the question? எஸ் 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 மத்தலப் கிட்ட பச்சை நஹி ஹுவா, யே நா க்வெஸ்சன். பௌத் ட்ரீட்மெண்ட் பி லே ரஹா ஹ
उनसे एक चीज कहिएगा, मैं आपसे बोलता हूँ, जरा आप उनको ठीक से समझा दीजिएगा। इनको दोनों को जो है दो टाइम, मतलब प्रोडाइट जो है दो टाइम पीना है और टैबलेट जो है एक बार खाना है और वेज ओमेगा लेना, ये तो पक्का श्योर है। ओके, फैटी फूड बहुत ज्यादा कम करना है। उसके बाद पुरुष जब जब वो फ्री हो घर के अंदर, टाइट ड्रेस नहीं पहनेगा वो। अच्छा। और और उससे उसको बोलिएगा जब भी वो फ्री होता है बाथरूम में जाकर दिन में एटलीस्ट वंस एक टब में पानी भरकर हिप बात कीजिएगा, पानी में बैठिएगा। ओके, हिप बाथिंग बहुत ज्यादा जरूरी है। और जितनी कोशिश करें टाइट ड्रेस नहीं पहने, और गाड़ी में जब बैठे तो देखें कि ये, अब देखिए ये तो हमारे हाथ में नहीं है, सड़क में गड्ढे वड्ढे हैं वो जानते हैं हम, लेकिन कोशिश कीजिए कि गड्ढे में फटाक फटाक जाके ना गिरे। हल्का फुल्का जाइएगा, जीन्स पहनना भूल जाइएगा जब तक एक नया मेहमान नहीं आता है। अच्छा। और उनसे कह देना, और उनसे कह देना ये दवाई नहीं है, किसी को बोल के मत फिरना कि मेरे को एक ऐसा दवाई मिल गया कि मैं बाप बन जाऊं, नहीं, ये ठीक है। और ये बहुत लोगों को बहुत ज्यादा अच्छा रिजल्ट मिला है। उनसे कहिएगा जब वो चाय पिए, चाय वगैरह सब छोड़ दीजिए, चाय कॉफी सब छोड़ दीजिएगा, सिर्फ पीवीएमएफ के ऊपर रहिएगा। दो बार पीवीएम पीने को बोलो। अब ये हो सकता है कि दोनों को कहो स्ट्रॉबेरी पिए या दोनों केसर पिस्ता पिए, नो प्रॉब्लम। अच्छा, छूट गया। और आराम से जो है थोड़ा चलिएगा, थोड़ा चलिएगा, और टाइट ड्रेसेस जो है मैक्सिमम कम कीजिएगा, स्पेशली मर्द, और हिप बाथिंग दोनों कीजिएगा, राइट। इधर मुख्यमान ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கு. இப்ப அவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைங்கிறது முதல் கேள்வி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு டெக்னிக்கலா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா, அவங்களுக்கு சத்து மன குறைபாடு அல்லது அவங்களுக்கு வாழ்வியலோட ஸ்ட்ரெஸ்ல குழந்தை இல்லாம இருந்தா நம்மள்ட்ட சரியான ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ராடக்ட், நிறைய ரிசல்ட் வந்துருக்கு. இது மருந்து இல்ல. என்ன என்ன செய்யணும் அவருன்னா, ஆணும் பெண்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பிவிஎம்எஃப் எடுக்கணும், புரோட்டீன் ரெண்டு தடவை எடுக்கணும். அப்ப ரெண்டு தடவை எடுக்கும் போது ஒரு தடவை நம்ம பிவிஎம்எஃப் எடுத்துக்கலாம், காலையில இரவுல நம்ம இது எடுத்துக்கலாம், கேசர் பிஸ்தா எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் இருக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஆண்களுக்கு நிறைய குறைபாடு வர்றதுக்கு காரணமே இறுக்கமான உடை அணிவது. இறுக்கமான உடை அணிவது மன அழுத்தம் ஏற்படுவது. இரண்டுதான் முக்கியமான காரணமா இப்ப கருதப்படுது. அப்போ ஜீன்ஸ் போடுறத கண்டிப்பா மறந்துடணும். பைக்ல போகும்போது அந்த டைட் பேண்ட் போட்டு பைக் போட்டு மேடு பள்ளத்துல பார்த்து இறங்கணும். அந்த அது அடி அடி விழாத பார்த்து போகணும். அடுத்தது எப்போலாம் ஆண் ஆண் அந்த ஆண் எப்போலாம் வீட்டில் இருக்காரோ அவர் இறுக்கமான உடைகளை தவிர்த்துட்டு லுங்கி மாதிரி ஒரு ஃப்ரீயான உடையில மாறணும். அடுத்தது ஆணும் பெண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு பாத் டப்ல அந்த ஹிப் பாத்னு சொல்லுவாங்க, இடுப்பை தண்ணி இடுப்பு உட்காந்துடும், தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு தினம் உட்காரணும். அப்போ முடிஞ்ச வரை கொஞ்சம் வாக்கிங் போகணும். இந்த மூணு விஷயங்களை கடைப்பிடிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பிவிஎம்எஃப் எடுத்துக்கணும். அதுல ஒண்ணு கேசர் பிஸ்தா இருந்தா அடிஷனல் நன்மை. சாய காபி கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். கண்டிப்பா அவருக்கு அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ டீ காஃபி இது போல உடம்புக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்திருந்தா கண்டிப்பா தவிர்த்து. இத புது வரவுக்கான ஏற்பாடுகள் இதுவா இருக்கும் சார். நாசர் சார், இரவுல வந்து பிவிஎம்எஃப் எடுக்கிறோம், ப்ரோ கேசர் பிஸ்தா எடுத்துட்டாலே பிவிஎம் வந்துருமா? புரோட்டீன் மட்டும் தானே அது. சுரேஷ் சார். ஹா ஜி போலே மிஸ்ரா ஜி. ஹா சார், நியூட்ரிசார்ஜ் तो एक सप्लीमेंट है। हां सर, लेकिन उसको वो जो प्रोडक्ट 1 से लेकर 25 तक प्रोडक्ट अवेलेबल है कंपनी के पास, न्यूट्रिचार्ज न्यूट्रिशन वो सबके लिए है। लेकिन वो हम जितना दिन न्यूट्रिशन मार्केट से जिस आदमी को दे रहे हैं, लेकिन वो बीमारी जिस को नहीं है उन लोगों को दे रहा है। ओके, तो जिस को बीमारी है, बीमारी जब तक वो पांच
खतरनाक बीमारी है, वो डायबिटीज, ब्लड प्रेशर, गैस्ट्रिक, कैंसर, राहत, वो लोगों को छोड़कर हम और जितना आदमी पूरा सादा सीधा है, पूरा बीमारी नहीं है, वो लोग उनको दे रहा है, रिजल्ट जबरदस्त आ रहा है, लेकिन वो जो आदमी को बीमारी पकड़ लिए हैं वो लोग उनको नहीं दे रहा है, देने से क्या रिजल्ट आता है, लोग काम नहीं कर रहा है, वो ऐसे है, वो ऐसे है, पूरा टेढ़ा मेढ़ा बात कर रहा है। लेकिन हम आज तक जितना जो आदमी के दे रहा है वो बीमारी नहीं हो रहा है, लेकिन हम बडिस्कार न्यूट्रीचार्ज जो बडिस्कार मशीन है मेरा पास भी है, उनको बडिस्कार किए हैं, उसका बात न्यूट्रिशन रेफरल रीडिंग क्या बोलता है न्यूट्रीचार्ज का बडिस्कार में, उसका बात हम रेफर कर रहा है, क्या प्रोडक्ट चूज करके दे रहा है, उसके गलत है कैसे, उसके गलत होगा? कोई गलत नहीं है सर, आप जो कर रहे हैं बहुत बढ़िया कर रहे हैं सर, बहुत अच्छी खुशी की बात है कि सर कि आप जो है इतना कुछ कर रहे हैं, आप अपनी बॉडी स्कैनर को तकिए के रूप में नहीं रख रहे हैं, आप उसको यूज कर रहे हैं और लोगों को बता रहे हैं, बहुत अच्छी बात है। और एक इस जवाल इस पूरे ठांड में एक चीज में जोड़ना चाहूंगा, अगर हम बीमार वालों को देते ना, ये बीमार वाले क्या सोचते हैं कि ये दवाई है भाई, बहुत जल्दी हट जाएगा, उनको पहले ही बता देना ये दवाई नहीं है, ये आपको जो है शरीर में जो कमी है उसको कवर कर देगा, तो जो बीमारी है हट जाएगा। उनको दवा प्रकाश जी, दवा जो ले रहा है वो बीमार वाला दवा जो रह रहा है उसको कामयाबी को ये बड़े बड़े बड़ा बड़ा कर देगा, रिजल्ट बहुत अच्छा आ जाएगा। तो जो आप कर रहे हैं बहुत अच्छा कर रहे हैं सर, आप उसको जो है बरकरार रखिए। सर आज एक सुबह सुबह एक मैसेज व्हाट्सएप में है, 5 ग्लाइसिन डायबिटीज वालों को हम दिए थे, 1 साल हो गया, तो उसको डेसिलीटर जो चेक कर रहा है ब्लड शुगर लेकर चेक कर रहा है, 1 साल से अभी तक पूरा अच्छा है, आदमी लोग को ले, वो जो 5 आदमी का हम दिए हैं 1 साल हो गया, आज भी वही 5 आदमी फिर मेरे को बढ़िया बढ़िया है, बढ़िया है। और प्रकाश मिश्रा जो है लाइन से, हाँ वो 5 लोग सर फिर से बोलिए जरा। हाँ सर हेलो, हाँ बोलिए बोलिए। 5 आदमी जो आज मैसेज दिए हैं ग्लाइसिम टैबलेट और ग्लाइसिम प्रोडक्ट लेने के लिए, 1 साल हम दिए हैं। हाँ सर, लेकिन बहुत जबरदस्त रिजल्ट है, लेकिन वो तो देने का बाद वो जो रिजल्ट आया है, लेकिन वो ग्लाइसिम का बार सर बोल रहे हैं, लेकिन रिजल्ट आया है। हाँ जी, मैंने नेगेटिव नहीं हो रहा, पॉजिटिव है, तो इसीलिए हम दूसरा कोई आदमी को देने का सोच नहीं पा रहा है। अरे सर मैं बताता हूँ किसको देना है ग्लाइसम। ग्लाइसम उनको देना है जब उनको आप जो खाना खाने के बाद 2 घंटे बाद खून की जांच करवाएंगे, 140 के ऊपर जिसको भी होगा, यस सर, उन सबको आपको ग्लाइसम देना है। यस सर, तो जिनको ग्लाइसम दे रहे हैं उनको आपको प्रोडेट देने की जरूरत नहीं है, क्योंकि इस ग्लाइसम में प्रोटीन पाउडर भी है। यस सर, ओके, थैंक यू, थैंक यू, बहुत இப்போ பிரகாஷ் மிஸ்ரா கேட்ட கேள்வி என்னன்னா, நாங்க ஒருசால நோயாளிகளுக்கு கொடுக்கறது இல்ல பிவிஎம்எஃப், நாங்க கொடுக்கறது எல்லாமே நோய் இல்லாதவர்களுக்கு பாடி ஸ்கேனர் தொடர்ந்து எடுத்து பாடி ஸ்கேனர் என்ன சொல்லுதோ அதன்படி நாங்க பிவிஎம்எஃப் கொடுக்கறோம், எங்க நல்ல சிறப்பான ஒரு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம நோயாளிகளை நான் அணுகிறது இல்லை, காரணம் அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அவங்க இதை ஏத்துக்கிறது இல்லை, ஒருவேளை ரிசல்ட் வராதுன்னு ஒரு பயம் இருக்கு. அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோயாளிகள் இதை மாத்திரை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க ஏற்கனவே திங்கிற மாத்திரை விட இந்த மாத்திரை தண்டா சீக்கிரம் சரியாயிருமோனு ஒரு மன பிம்பத்துல உருவாகிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு இது உங்களுக்கு ஊட்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் அல்லது பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தெம்பு அந்த உடம்புக்கு கொடுக்கும், நீங்க சாப்பிட அந்த அதுக்கான எந்த மருந்து சாப்பிடுறீங்களோ அந்த மருந்து உடம்பு உள்வாங்கக்கூடிய அந்த மருந்து வேலை செய்யற தகுதியை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். இதுல சக்கரவை அதிகாரங்களா இருந்தா அவங்களுக்கு பிவிஎம்எஃப் தேவையில்லை, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க, 140க்கு மேல இருந்தால், அவங்களுக்கு 140க்கு மேல அந்த சர்க்கரை எல்லைக்குள்ள அவங்க நுழைஞ்சிருந்தால், அந்த வியாதியோட எல்லைக்குள் நுழைஞ்சிருந்தால், அவங்களுக்கு நம்ம பிவிஎம்எஃப்ல அந்த ப்ரோடக்ட எடுத்துடலாம், தேவையில்லை, அங்க ஏற்கனவே கிளைசம் இருக்கு, இருக்கு நமக்கு அந்த கிளைசம் கொடுத்துடலாம், நியூட்ரிசார்ஜ் மேனோ உமனோ சேர்த்து கொடுக்கலாம். நன்றி கமரா சார், நெக்ஸ்ட் யாரும் கேள்வி கேட்கணுமா? அவர் வந்து காலையில பிவிஎம்எஃப் பிவிஎம்எஃப் ஒமேகா 3 வெஜ் ஒமேகா காமா உரேசனால பிளஸ் வந்து S5 பயோ ஏஜ் இது எல்லாமே எடுத்துக்கலாமா? எதுக்கு எடுக்கணும் சார்? இல்ல
சலா எடு ஒரே ஆள் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். ஒரே ஆள் தேவைக்கு தகுந்த எடுத்துக்கலாம் சார். சார் சுரேஷ் சார் ஒரே ஆள் எடுத்துக்கிட்டு சேர்ந்து சார் ஏ சப் எக்ஸ்ட்ரா ஒரே ஆள் சாத்தானிக்கு ஜரூரத் இல்லையே சார். देने की कोई जरूरत ही नहीं है वहाँ पे. आप उसको जो है वेजोमेगा दीजिएगा और अपना पीवीएमएफ में बरकरार रखिए उसको. जब वो थोड़ा बहुत हील हो जाएगा धीरे धीरे तब आप उसको जो है एस फाइव देंगे. उसके बाद लास्ट में जाके बयोज देंगे. एक साथ देने की जरूरत नहीं क्योंकि बर्निंग सेंसेशन होगा अंदर. ओके और एक बार ये जो गामा ओरिजिनल वाली बात हुई है सर, अगर वो बंदा तेल पी सकता है तो फिर उसका गोली देने की जरूरत नहीं पड़ेगी. ओके संजील इधर எல்லாமே ஒரு அப்ப எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் சாப்பிடுறேன் ஆனா நான் சாப்பிடுறேன் அத நீங்க சாப்பிடுறீங்க நான் சாப்பிடுறேன். அப்ப அந்த நபருக்கு நீங்க என்ன சொன்னீங்க என்ன இருக்கு அவருக்கு பிரச்சனை? அல்சர். அல்சர் அல்சர் அல்சர்ங்கும் போது அந்த புண்ணு ஆறாமல் நம்ம என்ன கொடுத்தாலும் உடம்புக்கு ஏறாது. சரி சரியா இப்ப அவர் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? பிவிஎம்எஃப் வெஜ் ஒமேகா கொடுத்து அவளை சார்ந்து அவரை அந்த புண்ணு ஆத்துறதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுதான் அதுக்கு உபத்திரவம் பண்ணாது அல்லது விரயமாகாது. சரியா இப்ப என்ன செய்யணும்? எஸ் ஃபைவும் பயோ எஸையும் தள்ளி வச்சிடணும். அவருக்கு அல்சர் குணமான பிறகு கொடுக்கலாம். அடுத்து நம்ம இது இருக்குல்ல காமா வரிசையில் இருக்குல்ல அவர் கிட்ட குடிக்கக்கூடிய ஆளா இருந்தா காமவரேஷன் கூட இப்ப ஏன்னா ஓவர் டோஸ் வேணாம். இந்த புண்ணு ஆறுற வரை வேணாம். சரியா புண்ணு ஆறி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆனப்பறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். நன்றி. ஓகே சார். நான் சார் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன். அந்த வித்யா மேடம் போட்டிருக்காங்க பாருங்க, படிச்சீங்களோ உங்க சாட்டிங் பாய் இல்ல கார்த்திகேயன் ஒரு க்வெஸ்சன் போட்டுக்காரு பாருங்க. கார்த்திகேயன் சார் கார்த்திகேயன் கேட்கலாமே. கார்த்திகேயன் போட்டார் கார்த்திகேயன் தான் போட்டிருக்காரு. கார்த்திகேயன் மீட் அன்மீட் பண்ணுங்க. கார்த்திகேயன் கேள்விகள். கார்த்திகேயன் காணுமே. எஸ் கார்த்திகேயன் எங்க இருக்காரு? தேடி பார்த்தா கிடைப்பாரு. இப்பா சார் கார்த்தி கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். சுரேஷ் சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் கார்த்திகேயன் ஜி. குட் ஈவினிங். எப்படி இருக்க? ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்ல வந்து உப்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முகம் வந்து வீங்கியே இருக்கு, வீங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வீக்கம் வந்து அவரால் கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்காரு. அதுக்கு வந்து நம்ம இதுல நியூட்ரிசார்ஜ்ல ஏதாவது ப்ராடக்ட வந்து அவருக்கு ரெஃபர் பண்ணா அந்த உப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் சார். ஓகே சார். சார் ஏஜ் என்னதான் இருக்கு? 8 years boy. Okay. Due to the salt accumulation. Okay. So 8 years boy, he can't open his eye also. So that much swelling in his face, in body also. So what sort of treatment is taking sir? அது என்ன வைத்திய எடுத்துக்கிட்டு இருக்க கார்த்தி? அவர் வந்து அலோபதி பாத்துருக்காங்க. ரெண்டு மூணு நிறைய இடத்துல பாக்குறாங்க ஆனா அதுல எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு இல்ல. டாக்டர் என்ன சொல்லியது? என்ன ரோகம் சொல்லியது? என்ன அது ப்ராப்ளம்? மாத்திரை சாப்பிடுங்க சரியா போகும் சொல்லுது சார். இல்ல இல்ல ரீசன் சால்ட் இல்லையா? எஸ் எஸ் சார். சார் தி ரீசன் இஸ் ஹெவி அக்குமுலேஷன் ஆஃப் சால்ட் இன் தி பாடி. ஓகே பாடி பாடி. ஓகே தே ஆர் டேக்கிங் தே ஆர் டேக்கிங் அலோபதி மெடிசின்ஸ். தே ஆர் சேஞ்சிங் தி டாக்டர்ஸ். தே ஆர் ரெக்கமெண்டிங் தி மெடிசின்ஸ் பட் நோ ரிசல்ட். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஆயில் வந்து இப்ப சாப்பிட சொல்லி ஆயில் வந்து ஸ்மால் ஒரு 10 ml அப்படிங்கறத இன்டேக் பண்ணிட்டு இருக்காப்ல. Okay. Sir, already the question came to me.
I told the particular the reason we don't have products in NutriCharge. Yeah. Just try with a health god oil like that. I told he is giving the health god oil now. Okay. Is there any product? Okay, see, the only situation here is the salt content is not moving out of his body. That's the biggest problem. Yeah. And that could be a reason. Have they checked some kidney test or something they have done? கிட்னி செக் பண்ணாங்களா? No problem, sir. Drinking water. Okay. Only face is increase the double size or triple size. Sir, we can try with just veg omega only. Yes. Yeah. Yes, the oil you are giving, that's not a problem because there is no other problem than oil is nothing to do about it. But you give veg omega also. So we'll check what happens. Okay. Daily you follow it. Okay. Tell them not to give any sort of salt, vitamin, which contains ascorbic acid, C, and all those things. You don't give no fruits which contains pulip. Right? Okay, sir. குளிப்பான பழங்கள், வைட்டமின் உணவுகள், அடுத்து இது நம்ம புரோட்டீன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்க வேணாம், உப்பு சார்ந்த விஷயங்கள் கொடுக்க வேணாம். ஒண்ணுமே குடிக்க கூடாது, காலையில எண்ணெயும் ஒரு வெஜ் மேக்கவும் ட்ரை பண்ணுங்க. இப்ப என்ன போயிட்டு இருக்கு, வெஜ் மேக்க மேடம். ஹலோ, சொல்லுங்க. ஆ சார், என்னோட ஃபாதருக்கு வந்து நைட் டைம்ல நெஞ்சு எரிச்சல் இருக்கு சார், ஆஃப்டர் டின்னர். அதுக்கு நம்ம என்ன இப்போ நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுக்கலாம் சார்? நீங்க ஆயில் குடிக்க சொல்லுங்கமா. ஆயில் குடிக்கமா, வெஜ் ஓமேகா குடிக்கமா, தண்ணி நல்லவனா குடிக்கமா. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ஓகே சார். ஆயில் குடிக்கணுமா? ஆயில் காலையில குடிக்கணும். அடுத்து வெஜ் ஓமேகா சாப்பிடணும் டிஃபனுக்கு அப்புறம். அவருக்கு பிவிஎம் குடுக்கணும், ஏற்கனவே பேசிட்டோம். ஆமா, அது குடுத்துறோம். இப்ப காலையில என்ன குடிக்க மறக்கிறது தான் பெரிய விஷயமே. என்னதான் நியூட்ரிசார்ஜ் நமக்கு செமினாருக்கு வந்தாலும் சரி, எந்த செமினாருக்கு வந்தாலும் சரி, ஆர்சிஎம்ல முதல்ல ஆரம்பமே எண்ணெய் காலையில் குடிப்பது மட்டுமே. அனைவரும் காலையில வெறும் வயிற்றுல எண்ணெயை குடிச்சாலே மூலாக பிரச்சனைகள் தீர்ந்துடும், அதுக்கப்புறம் மற்றது சாப்பிடலாம். அவர் எண்ணெய் குடிக்க சொல்லுங்க. எடுத்தாலும் என்ன குடிக்கணுமா? என்னமா இப்ப அவருக்கு எண்ணெய் குடிக்கணுமா? குடிக்கலாமா? இவருக்கு நெஞ்சரிச்சலுக்கு இது மட்டும் குடுக்கமா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். சொல்லுங்க அருணா ஸ்ரீதர் மேடம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க டெய்லி காலையில டேப்லெட் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார்? ஓகே, அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மென் டேப்லெட் அண்ட் வெஜ் ஓமேகா. வுமன் லேடியா? லேடி சார். லேடி தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடி ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சாச்சு, பின்ன நியூட்ரிசார்ஜ் உமன் அண்ட் வெஜ் ஓமேகா. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அது கழிக்கலாம். பின்ன தேங்காய் இல்லையா, கோகோனட்டு. ஓகே, கோகோனட்டு ஹாஃப் கோகோனட்டு டெய்லி சாப்பிட. அது ஈவினிங் ஒரு 5 o'clockல சும்மா போயிட்டு சன்லைட்டில் கொஞ்சம் நிறைய இருக்கிற கண்டினியூஸ் ஆயிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு போவா. கொஞ்சம் ஆயில் ராவில ஆயிலும் குடிக்குவா? ரைட், ஆயில். ஆ
இது கண்டிப்பா செய்து கழிஞ்சால 1-1.5 மாசத்துல the thyroid will come drastically down. Okay, okay, okay sir. Oh, thank you sir. Thyroid உள்ளவங்களுக்கு என்ன பொருள் கேட்டா ஆனா இருந்தால் காலையில டிஃபனுக்கு அப்புறம் நியூட்ரி சார்ஜ் மேன், பெண்ணா இருந்தால் நியூட்ரி சார்ஜ் உமன், ரெண்டு பேருக்குமே வெஜ் ஒமேகா கூடவே சாப்பிடணும். நம்ம ஆர்சியம் சால்ட்டையும் பயன்படுத்திக்கணும் தொடர்ந்து. அடுத்தது காலையில எண்ணெய் குடிக்கிறது கண்டிப்பா நடக்கணும். அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு முன்னால ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னால இந்த சாலட் பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும். அடுத்தது சாயங்காலம் 5 மணி போல இந்த வெயில்ல நிக்கணும் கொஞ்ச நேரம். அப்போ அரை மூடி தேங்காய் அது முழுமையா மென்னு சாப்பிடணும் இதே தினமும். இது எல்லாம் நடந்தா ஒரு 1 மாசத்துலேயே அவங்களுக்கு தைராய்டு க்யூர் ஆகிறத நம்ம நேரடியாக கண்கூட பார்க்கலாம்.